வளமுடன் நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் மாலை நேர சிறப்பு நிகழ்வுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. நாம போன வாரம் ஒரு நாள் ஒதுக்கி இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு காலை நேர நிகழ்வுல கலந்து கொண்ட நண்பர்களுடைய அனுபவங்களை நாம கேட்டு மகிழ்ந்தோம். அது நமக்கு இன்னும் உற்சாகமாக, அதுக்கப்புறம் நிறைய பேர் அதில் ஆழ்ந்து ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது அமைஞ்சது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறப்போ ஒரு 20 லிருந்து 25 பேர் தான் அந்த அன்னைக்கு அனுபவத்தை ஷேர் பண்ண முடிஞ்சது. அதனால அன்பர்களுடைய வேண்டுகோளுக்காக இன்றும் நாம் வந்து இந்த மார்கழி மாத மகா தியான நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள சிறப்பு பெற்ற அன்பர்கள் அவங்களுடைய அனுபவத்தை அதில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினத்தை நம்ம வந்து ஒதுக்கியிருக்கிறோம். இப்போ உள்ளே இருக்கிறவங்களில் நீங்கள் அந்த மார்கழி மாத மகாதியானத்தில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அது நீங்கள் 10 நாள் 15 நாள் கூட வந்திருக்கலாம், அல்லது ஒரு மாதம் முழுக்க வந்திருக்கலாம். அதனால் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். உடல் ரீதியாக மாற்றம், மன ரீதியான மாற்றம், உறவுகள் ரீதியான மாற்றம், ஏன் பொருளாதாரத்தில் கூட சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். இன்னும் தியான அனுபவங்களில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். சில இப்படி பல்வேறு விதமான அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். அதை நிச்சயமாக நம்ம நினைவு கூர்ந்து அதை பதிவு செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. குறிப்பாக அந்த வாட்டர் ஹீலிங் மெடிடேஷன், அந்த துரியாதீத தியானம், அதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட தியானங்கள், இது வந்து இன் ஃபியூச்சர் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். நான் அன்னைக்கு சொன்னது போலவே இது வந்து ஏதாவது ஒரு சிந்தனை உரை அப்படின்னா நம்ம எல்லாருமே இருப்போம். இது வந்து இயற்கை சிந்தனை உரைனா எல்லாருமே இருப்போம். பட் இந்த மாதிரியான உரைகளுக்கு நாம் தொடர்ந்து அன்பர்கள் இருக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இயற்கையாக. அப்போது இது வந்து எப்படின்னா இது கிடைத்தற்கரிய ஒரு விஷயம். இந்த அனுபவம், அன்பர்கள் நேரடியாக அவர்கள் பெற்ற அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க, அதை நம்ம கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆன்மீகத்தில். ஏன்னா இந்த அனுபவங்கள் நமக்குள்ள பல மாற்றத்தை ஏற்படுத்தும், பல தன்னம்பிக்கையை உருவாக்கும், நம்மளை பயிற்சி செய்கிறதுக்கு பல விதத்தில் தூண்டும். அதனால் நீங்கள் எல்லோரும் முடிந்த வரைக்கும் அவங்க சொல்கிற அனுபவங்களை முழுமையாக கேட்டு உயர்வு பெறுமாறு கேட்டுக்கொண்டு இப்போ அன்பர்கள் நீங்கள் எல்லாருமே பேசுறது தொடங்கலாம். நான் உள்ளேயே இருக்கேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்க வேண்டாம், நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாமா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். முதலாக கோபிநாத் அவர்கள், வணக்கம்மா. கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா, உங்களுடைய அனுபவ உரையை பகிரலாமா? ஜென்ஸ் பேசுறேங்க ஜி. கோபிநாத், என்னோட வாய்ஸ் லேடிஸ் வாய்ஸ் கோபிநாத். மட்டும் ஐயா ஐயா தான். ஐயா, சாரிங்க ஐயா, உங்க அனுபவ உரையை சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நல்ல அனுபவம், தவத்துல நல்ல அனுபவம் கிடைச்சதுங்க. ஐயா எடுக்கிறது நல்லா இருக்குதுங்க. கண்ணாடி பயிற்சி அப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. துரியத்துல இருந்து ஒவ்வொரு சக்கரஸா கிளீன் பண்றது, அது வந்து அட்டன் பண்றேன். எனக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை உருவாச்சுங்க. எவ்வளவோ வந்து சொல்லியிருக்காங்க, ஆனா நம்ம கெஞ்ச கூடாது, தயவு செய்து புலம்பாதீங்கன்ட்டாரு அவரு. நமக்கு இப்படி இதுதான் வாழ்க்கை, இதுதான் நடக்கும்னு வந்து அதுல ஒரு தெளிவு கரெக்டா சொன்னாருங்க ஐயா. அதுலதான் எனக்கு வந்து நம்பிக்கை வந்ததுங்க. நல்லா இருக்குங்க. உண்மையாலும் நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன வேலை வாய்ப்புன்னு அந்த மாதிரிலாம் சிந்திச்சுட்டே இருப்பாங்க. யாரும் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நமக்கு இதுதாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளார எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு.
ஐயா கோபிநாத் ஐயா, இதுங்க கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது, ம் கொஞ்சம் வாய்ஸ் நல்லா ஆகுறேன். வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. சரி மேடம், 30 30 வருதாங்க மேடம். வருது இப்ப, வருது இப்ப. தற்சோதனை வந்து எனக்கு ரொம்ப நல்ல மாற்றம் தெரிஞ்சதுங்க. எனக்குள்ளார ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்ததுங்க தற்சோதனை. உண்மையாலுமே ஐயா தற்சோதனை நடத்தது நல்லா, எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியுதுங்க. எனக்கு ரொம்ப நன்றிங்க. இதுனா தொடர்ந்து நான் வந்து அட்டன் பண்ணிட்டே இருப்பேங்க. நமக்குள்ள ஒரு நல்லது நடக்குதுங்க எனக்கு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயாவை தொடர்ந்து கேலக்சி 201. கேலக்சி 201 அவர்கள், ரன் ஆகி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் மகன் மதன்குமார் அவர்கள் வேதாத்திரியத்தை உலகம் முழுக்க எடுத்து செல்வதில் விடாமுயற்சியும் தொடர்ந்து பயிற்சியும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கு வெற்றியடைய இறையருளும் குருவருளும் துணை புரியுமாக. நான் மார்கழி மாதம் முழுக்க அந்த மார்கழி முழுக்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அதன் பயனாக என்னுடைய உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டது. எது வந்தாலும் அதை நாம் சமாளித்தே ஆக வேண்டும். அடக்கிப்போ, அடங்கிப்போ, அல்லது அப்படியே ஏற்றுக்கொள். கீழே விழுந்து விட்டாலும் யார் வந்து நம்மை தூக்கி விடுவார்கள் என்று பார்க்காமல் உடனடியாக நானே எழுந்திருக்க முயற்சி செய்வேன். இந்த ஒரு தன்னம்பிக்கை அந்த மார்கழி மாத நிகழ்வில் எனக்கு நடந்தது. என்னுடைய உடம்பும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு படிப்படியாக என்னுடைய உடல் நலமடைந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், நான் போரூரில் என் மகள் வீட்டில் தங்கி வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னால் எழுந்து போய் தீபத்தை ஏற்றி வைத்து தீப பயிற்சி செய்யவோ அல்லது கண்ணாடி பயிற்சி செய்யவோ இயலாது. இருந்தாலும் மானசீகமாக அவை நடைபெறுவதாக மனத்திற்குள் நினைத்து கொண்டு நான் அந்த பயிற்சியை மேற்கொள்வேன். அப்பொழுது தீப பயிற்சி செய்கின்ற பொழுது என்ன உணர்வுகள் ஏற்படுகின்றதோ அந்த உணர்வு எனக்கு ஏற்பட ஆரம்பித்தது. அதேபோல் கண்ணாடி என்னிடம் கிடையாது, ஆனால் மானசீகமாக கண்ணாடி இருப்பதாகவும் அதில் வள்ளலார் உருவம் தெரிவதாகவும் கருதி மானசீகமாக அதை நான் செய்து கொண்டிருப்பேன். வள்ளலார் உருவம் தோன்றி படிப்படியாக மறைந்து அந்த பயிற்சி செய்த என்ன பலன் கிடைக்குமோ அதுவும் எனக்கு கிடைக்கின்றது. இந்த அளவுக்கு என்னை ஆளாக்கிய குருக்களின் திருவடிகளுக்கும் குருக்களின் புகழ்களையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். இப்படி ஒரு மானசீக உணர்வை எனக்கு ஏற்படுத்தியது இந்த மார்கழி மாத அனுபவம்தான். இதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. நான் அவ்வப்பொழுதே எனக்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அவ்வப்பொழுதே நான் அதை சீர்தூக்கி பார்த்து யாருக்காவது நான் மனசார மனம் நோக பேசியிருந்தால் உடனடியாகவே அவர்களை மன்னித்து அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அவர்களை இறைவன் திருத்தி
அவர்களுக்கு நல்ல குணத்தை கொடுத்து அவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த இறை சாதனை மார்க்கத்திற்கு கோடான கோடி நன்றிகளும்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ரங்கநாயகி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன், இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். ஐயா, நான் மார்கழி மாசம் ஃபுல்லாவே காலையில 3:30 மணிக்கு 3:30 க்கெல்லாம் எந்திரிச்சு 30 நாளுமே பயிற்சி செஞ்சேன். இடையில 2-3 நாள் 3 நாள் வந்து கொஞ்சம் லேட் ஆவனா இருக்கும் ஐயா, 5:30 6 மணி. ஆனா நல்லா எனக்கு எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அந்த வரிசையா எல்லாம் பண்ணது, இந்த கபாலபதி, இந்த மூச்சு பயிற்சி, இந்த தோப்புக்காரன் போடுறது எல்லாம், அந்த எனர்ஜி கிட்ட எனக்கே ஒரு உற்சாகமா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு விட்டுட்டோம், ஏதோ ஒரு இடையில ஒரு வேலை இருந்தது போயிட்டனாலும் அந்த இடைவேளை கேப் வரும்ல ஐயா, 2 நிமிடம் இடைவேளின்னு அதுல செஞ்சிருவேன். அது செய்யாட்டா கூட திருப்தியே இருக்காது, ஐயோ அதை விட்டுட்டோமே. தோப்புக்காரன் மனசுல மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பேன், இந்த தோப்புக்காரனத்தை பரவ பண்ணிடணும், பல் தேய பிரஷ் பண்ணிட்டு பண்ணிடணும், பால் காய்ச்சி குடிச்சிட்டு அதை பண்ணிடணும் அப்படின்னு விடாம பண்ணிட்டேன் ஐயா. 2 நாள் 3 நாளோ கேப் விட்டு ஆனா பின்னாடி பண்ணிட்டேன், நல்லா இருந்தது. இடையில கூட நான் திருநெல்வேலி போயிருந்தேன், அப்ப கூட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் பண்ணினதை பார்த்து. அப்புறம் எனக்கே ஒரு மனசு மாற்றமும் இருந்தது. நான் இதனால கொஞ்சம் ஒரு டயர்ட் ஆயிருவேன், ஒரு சோர்ந்து ஒரு இதா இருந்துருவேன். ஆனா இந்த இது காலையில பண்ணனால எனக்கு அதை தொடர்ந்து பண்ணணும் ஒரு ஆர்வமும் இருந்தது. இப்படியே பண்ணிட்டே இருக்கணும். இப்பவும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா, கொஞ்சம் லேட் ஆகும், என்ன பண்ணா நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அந்த மார்கழி மாசத்துல இருந்து நான் இப்படி தொடர்ந்து வரேங்கிறது ஒரு மனமாற்றம் என்கிட்ட நிகழ்ந்திருக்கு. அதே மாதிரி வாட்டர் மெடிடேஷன், அது வந்து எனக்கு நல்ல ஒரு உள்ளுணர்வு தெரியுது. என்னன்னா அதை நல்ல உணர்வு பூர்வமா கூடவே நானும் ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 வார்த்தை சேர்த்துக்குவேன் ஐயா. நான் எல்லாட்டையும் அன்பா இருப்பேன், எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு பேசுவேன். அதனால யார்கிட்ட பேசினாலும் அந்த வெறுப்புணர்வோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அது இல்லாம அவங்ககிட்ட அன்பா ஒரு 2 வார்த்தை பேசிட்டாலே அவங்க பேசினோடனே அடுத்த சமாதானம் ஆயிரப்பல ஆயிரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐயா, அதை தொடர்ந்து நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் போன வாரம் அனுபவம் கொடுக்கலான் இருந்தேன், ஆனா நான் டிராவல்ல இருந்தனால என்னால கொடுக்க முடியல. ஆனா கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன், ஹோட்டல்ல சாப்பிடல, வெளியே டிராவல் பண்ணல, காதுல செல்போனை வச்சே கேட்டுட்டு இருந்தேன். அப்போ கூட அம்மா லதா மதன் அம்மா சொல்லல கூட அவங்க பொண்ணு நடந்த நிகழ்ச்சியே சொன்னாங்க. என்ன கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்படல, சந்தோஷமா அந்த பேச அந்த பாப்பா பேசினதெல்லாம் சொன்னப்போ எனக்கு அப்படி ஒரு உள்ளுணர்வா ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது ஐயா. அதை எப்படி இப்ப சொல்லன்னு தெரியல, ஆனா மைண்ட்ல என்ன இருந்துகிட்டே இருக்கு, இப்படி எல்லாம் அவங்க நம்மளுக்காக இவ்வளவு தொண்டு பண்ணல, நம்மளால ஒரு சின்ன ஹெல்ப் நீங்க சொல்றத செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன, அது நம்மளுக்கு நம்ம நலத்துக்கு செஞ்சா என்ன அப்படின்னு நான் விடாமுயற்சியை செய்யணும் ஐயா. அதே மாதிரி உங்களுக்கு அம்மா மதன் ஐயாக்கு நன்றி சொல்லிக்கிறேன், லதா மதன் அம்மாவுக்கு, எல்லாத்துக்கும் குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த இறை சாதனை மார்க்கத்துல பொறுப்பேற்று செஞ்ச நிறைய ஆசிரியர்கள் எல்லாரும், நாங்கெல்லாம் ஒரு பங்கேற்றதான் செஞ்சோம், அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அவங்களை அவங்க போ அவங்க இல்லைனாலும் எங்களுக்கு முடியாது. கடையேட்ட 3 மணிக்கு ஜூமா ஆன் பண்ணி அதை போர்டு அந்த இது போஸ்டர் போட இது பண்ண எங்களுக்கு தெரியப்படுத்த அவங்க எல்லாம் எவ்வளவு உழைச்சிருக்காங்க, அதுல சிறு துளி கூட எங்க பங்கு இருக்காது. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கும் நன்றி. தொடர்ந்து நான் இதுல வந்து பயிற்சிக்கணும், அது இறையவர்களும் குருவர்களும் எனக்கு துணை இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் இதனோட நம்மளோட சேர்ந்து பயணிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து கலைவாணி அம்மா அவர்கள். வணக்கம்மா, வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா, கேக்குறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. பேசுங்கம்மா, உங்க அனுபவங்களை சொல்லலாம். அம்மா வணக்கம்மா, முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்மா. இறை சாதனை மாலை மார்க்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம்மா. நான் இந்த மார்கழி மாசம் ஃபுல்லா ஒரு நாளும் விடலம்மா, எல்லாம் எப்போதும் பிப்ரவரியிலிருந்து நான் வரேம்மா, ஆனால் ஒரு நாளும் விட மாட்டேன், எதோ எல்லா பயிற்சியும் செய்வேன். ஆனால் எனக்கு ஃபோன்ல இல்லாமல் பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்குதுமா, பேச முடியல, ஒரு படபடப்பா இருக்கிற படம் இருக்குதுமா. ஆனால் இப்போ நான் இப்போ ரொம்ப ஐயா நான் ரொம்ப மாறிட்டேம்மா, என் உடம்பு இருக்கு, அந்த 3 மணிக்கே எழுந்து குளிக்கிறது, அப்புறம் இந்த இது பரிசோதனை எல்லாம் கேட்டு நானே மாறிட்டேம்மா. எதுவும் காபி டீ குடிக்கிறது கிடையாது, சைவம் தான்,
எதுவுமே இதெல்லாம் ரொம்ப மாறிட்டுமா நானு. ஆனா ஒரு பயிற்சியை விடுறது கிடையாது ஐயா சொல்றது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றிமா, உங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றிமா. அந்த வாட்டர் பயிற்சி வாட்டர் இதுலாம் நல்லா இருக்குமா. அந்த தண்ணி அங்க தண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்ததுமா, இப்போ அந்த இது பண்ணி குடிக்கிறது நல்லா இருக்குதுமா. ரொம்ப நன்றிமா, எனக்கு எல்லாம் சொல்றதுன்னே தெரியலம்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன், குடும்பம் வாழ்க வளமுடன், உங்க எல்லோருக்கும் வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து சாந்தி மதுரை ஆழியார் அம்மா அவர்கள். சாந்தி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்தி அம்மா, நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் வாழ்க பேசுறது. கேக்க விட்டு விட்டு கேக்குறதுமா, கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஓ அதாவது அம்மா, நான் சொல்ற இப்போ பேசுறேன். ஓகே அம்மா, இப்போ ஓகே இறை ஓகே சாதகமா சொல்லுங்க. இருக்கோம். வாழ்க வளமுடன் அம்மா. நான் வந்து மார்கழி மாதம் ரொம்ப மனப்பூர்வமா ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த நிகழ்ச்சியில பூரா கலந்துக்கிறதுக்கு எனக்கு இந்த இறையர்களும் குருவர்களும் துணை புரிந்தாங்க. என்னன்னு கேட்டா, சின்னவனுக்கு எனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதாவது நைட்டே எல்லாமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கரெக்டா அந்த டயத்துக்கு எழுந்திரிச்சு அந்த தண்ணி குடிக்கும் போது நம்மளை சங்கல்பம் எடுத்து ஓசஸ் மூச்சு விட்டு குளிக்க சொன்னதெல்லாம் ரொம்ப அனுபவபூர்வமா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இப்பவும் இவ்வளவு நாள் ஆகி 1 மாசம் முடிய போது அப்பவுமே அது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியே தான் தோணி அந்த டயத்துக்கு கரெக்டா விழிப்பு வந்துருது. விழிப்பு வந்து இப்ப சார் நடத்துறதுல எல்லாத்துலயும் கலந்துக்கிறது, அதே மாதிரி உடற்பயிற்சி செய்ய கொஞ்சம் டிமிக்கி கொடுப்பேன். இப்ப வந்து காலையில அதெல்லாம் நம்ம கரெக்டா செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப சார் சொல்லி கொடுக்குறபடி அதெல்லாம் செய்கிறேன். ரெண்டாவது தண்ணி சங்கல்பம் எடுத்து நம்ம இது பண்ண பாருங்க. அதை வந்து இப்ப வந்து தினமும் நான் தண்ணி குடிக்கும் போதே எனக்கு அந்த உணர்வு நிலை வந்துருது. அதாவது நம்ம நல்லதே பேசணும், நல்லதே நினைக்கணும், இந்த தண்ணி நமக்கு பேராற்றலை கொடுக்கணும், பேரறிவை கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லாம என்னால தண்ணியே குடிக்க முடியல பாத்துக்கோங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. மெய் சிலிர்க்குது நினைச்சா. மார்கழி மாசம் நம்ம தூங்குறதுக்கு குளிரா இருக்கும், தூங்கணும் தூங்கணும்னு நினைப்போருமே ஒளிஞ்சு. ஆனா இந்த மாசம் வந்து இடையில நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனாலும் அங்க அம்மா வீட்டுல வந்து இது கிடைக்காது, டவர் கிடைக்காது. அப்போலாம் ரொம்ப நான் ஏங்கினேன், சீக்கிரம் ஊருக்கு போகணும் போகணும் இதுல கலந்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனாலுமே நானா உட்காந்து நானா பண்ணினேன். ஆனா இதுல கலந்துக்காம செய்யும் போது அது ஒரு குறையாவே தான் இருந்தது. அப்புறம் 1 வாரத்துல வர வேண்டியவ 3 நாளையிலே ஓடி வந்துட்டேன். வந்துட்டு நான் எங்க வீட்டிலோட செய்வாங்க, தூக்கத்தை கெடுக்கிற அப்புறம் ஏதாவது உடம்புக்கு வரும்னு சொல்லுவாங்க. நான் இல்லைங்க, இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு, புத்துணர்ச்சியா இருக்கு, இது மாதிரி தொடர்ந்து செஞ்சாலுமே நம்ம உடம்புக்கு நல்லாத்தே இருக்கும் ஒழிஞ்சு எந்த குறைபாடும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்பவுமே எனக்கு 4 மணிக்கு விழிப்பு வந்துருது. விழிப்பு வந்து கரெக்டா நானும் அதே மாதிரி குளிச்சுட்டு மத்த சாருடைய தவத்துல எல்லாம் நடந்து இது பண்ணிட்டு இது உடற்பயிற்சி பண்றேன். ரெண்டாவது இந்த வந்து நம்ம எல்லாத்துக்கும் நன்றி சொன்ன பாருங்க. ஐயா சார் சொல்லுவாங்க, எல்லா பொருள்களுக்கும் நம்ம உபயோகப்படுத்துற பொருள்ல இருந்து நம்ம அன்றாடம் என்னென்ன செய்யறோமோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிச்சுன பாருங்க. அதெல்லாம் புதுமையா இருந்ததுமா. இதெல்லாம் நம்ம எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோம், எவ்வளவு நம்ம எதுக்குமே நம்ம நன்றி சொன்னது கிடையாதே அப்படின்ட்டு. இப்ப எந்த பொருளை எடுத்தாலும் அதை உருவாக்குனவங்களே நினைச்சு நம்ம பயன்படுத்துறேன்னு நினைச்சு நல்லபடியா எல்லாருக்குமே நல்லா பயன்படணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் நன்றி சொல்லணுங்கிற பழக்கத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன்மா. மேலும் மேலும் எங்களுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் புகட்டி எங்களை ரொம்ப மனப்பூர்வமா நல்ல ஒரு மனிதர்களா மாற்றும் இந்த இறை சாதனை நம்பிக்கையோட இருக்கேம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுகந்தி அம்மா அவர்கள். வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். நான் வந்து மார்கழி மாசம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் அந்த போஸ்டரை பார்த்தேம்மா. அப்போ வந்து ஐயா வந்து நான் காலை சக்கரம் நிகழ்வுல தான் ஐயாவை நான் முத முதல்ல கேட்டேன் அவரோட ஸ்பீச்சை.
அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப மனநிறைவா இருந்துச்சு. அவரோட போன் நம்பர் வச்சு கால் பண்ணி கேட்டேன். அப்பதான் அந்த போஸ்டர் பார்த்துட்டு உடனே சார் அட்டன் பண்ணி பேசினாங்க. எனக்கு என்னடா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம், உடனே நமக்கு லைன் கிடைச்சி சார் பேசுறாங்க. ஆனா வந்து எங்கிட்ட அவர் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்ப நீங்க வந்து எனக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணீங்களாமான்ற மாதிரி கேட்டாரு. நம்ம இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோமே அப்படின்னு எனக்கு அதுவே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா தோணுச்சு. நான் ஃபர்ஸ்ட் நாள் இது பண்ணிட்டு அடுத்த நாளே நான் வந்து மார்கழியில நான் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த வந்து ஒரு 25 டேஸ்ல நான் எந்திரிச்சேன் மேடம். ஆனா வந்து காலையில எனக்கு வந்து எந்து எழுந்து நான் அதை பண்ணிட்டு அந்த 6 மணி வரையும் 7 மணி வரை நான் முடிஞ்ச அளவு இருப்பேன். வேலை இருக்கிறதுனால 6 மணி வரையும் எழுந்து முடிஞ்ச அளவு செஞ்சிருவேன். அது வந்து எனக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு மன நிறைவு. அன்னைக்கு ஃபுல்லா வந்து நான் எதையும் சாதிச்சிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப நாள் அந்த மாதிரி எந்திரிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு வெளியில வந்து அந்த வெளிச்சத்தை அந்த வானத்தெல்லாம் பார்த்து அந்த நிலா அதெல்லாம் ஒரு அவ்வளோ ஒரு அமைதி. அதெல்லாம் நம்ம கடவுள் இவ்வளோ ஒரு கிஃப்டடா இதை நம்ம ரசிக்கணும்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ஐயா அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மன நிறைவா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த நன்றி தவம்லாம் பண்றப்ப வந்து நம்ம கடவுள் எவ்வளோ கிஃப்டடா நம்மளை வச்சிருக்காரு அதை வந்து புரியறதுக்கே சில பேத்துக்கு ஒரு கொடுப்பனை வேணும் மேடம். நான் வந்து இவ்வளோ நான் இவ்வளோ நல்லா கடவுள் என்ன பிளஸ்டா வச்சிருக்காருன்றதே நான் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமே முடிவு பண்ணிட்டேன், கொடுத்ததுக்கு நன்றி சொல்றதுக்கே நமக்கு வந்து இருக்கிற காலங்கள் பத்தாது. அவ்வளோ ஒரு நிறைவான வாழ்க்கை எனக்கு இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐயாவோட கிளாஸ்ல அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நிறைவான லைஃபை கொடுத்துருக்காரு அப்படின்ற இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எங்க வீடு ஃபுல்லாவே எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படியே வீடு ஃபுல்லாவே எழுதி வச்சிருக்கேன். எங்க பாப்பா எங்க வீட்டுல எல்லாமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க, அம்மா வந்து முழுசா சந்திரமுகியா மாறிட்டா அப்படின்லாம் சொல்லி. இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் என் பசங்க அதை படிச்சு படிச்சு கிண்டல் பண்றப்ப ஓ அந்த வார்த்தையோட வைப்ரேஷன் வந்து பிரபஞ்சத்துல பதிவாகட்டும் அப்படின்ற இன்னும் எனக்கு ஒரு ஜாஸ்தியான ஒரு மன சந்தோஷம் இருக்கு. ஏன்னா என் குழந்தைங்க அதை அடிக்கடி படிக்கிறாங்க, ரூம்ல ஹால்ல அவங்க எங்க அடிக்கடி எல்லாரும் உட்காருவோம் அங்கெல்லாம் எல்லாமே ஐயா அந்த சங்கல்ப வார்த்தைகள் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். எங்க வீடு ஃபுல்லாவே ஐயாவோட அந்த வார்த்தைகள் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன், அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தைகள் எல்லாமே. அதெல்லாம் எல்லாரும் படிச்சு படிச்சு ஏன் இப்பெல்லாம் எழுதுறீங்கன்றப்ப அவங்க படிக்கிறாங்க, படிச்சதுக்கு அப்புறம் கேக்குறப்ப அந்த வார்த்தைகள் வந்து பிரபஞ்சத்துல பதிவாகுன்றப்ப மனசுக்கு ஒரு நிறைவான இருக்கு. மத்தவங்களும் அதை படிக்கிறாங்க, அவங்களுக்கும் அது நல்லது நடக்கும் அப்படின்றப்ப ஒரு மனசு நிறைவா இருக்கு. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன இது நம்ம ஐயாவில சொன்னதுல ஃபாலோ பண்றன்றப்ப ஒரு மன நிறைவா இருக்கு. அதே மாதிரி எங்க வீட்டுல தண்ணி குடம் வச்சிருக்கிறது மேல வந்து இந்த நீரை கொடுத்ததற்கு நன்றி அப்படிங்கிறப்ப மத்த பசங்க வந்து எங்க வீட்டுல தண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க, குழந்தைங்க வந்து எடுக்கிறப்ப என்ன ஆண்டி தண்ணிக்கு நன்றி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் அது வந்து ஒரு பிளஸ்டா இருக்கும் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு அவ்வளோ பெரிய மன நிறைவை கொடுக்குது. இதெல்லாம் சொல்லி கொடுத்த ஐயா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த தண்ணி பிளஸ்டு பண்ணிட்டு நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறப்ப என்ன அவங்க வீட்டு தண்ணி டேஸ்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க என்கிட்ட. அது வந்து அவ்வளோ ஒரு மிராக்கலா இருக்கும். ஆனா எப்பவுமே என்கிட்ட கேட்டதில்ல, நான் வந்து துளசி நிறைய போட்டு கொடுப்பேன். அப்பெல்லாம் கூட அது அவங்க சொல்லல, என்ன தண்ணி டேஸ்டா இருக்குன்றதான் கேட்டிருக்காங்க 2-3 பேர். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓ அந்த பிளஸ்ஸிங்க்கு வந்து இந்த வார்த்தைக்கு வந்து இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப இந்த மன நிறைவு வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள். ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இறை சாதனை மார்க்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நான் இப்ப வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம்ல எனக்கு டைம் கிடைக்கல. என்னை தொடர்ந்து வந்து ஜானகி அம்மா, ரோஸ்பியா செல்வி, சித்ரா அம்மா அவர்களை தொடர்ந்து நம்ம வந்து இந்த இறை சாதனை மார்க்கத்துல மார்கழி மகா உற்சவத்துல பங்கு பெற்ற அன்பர்கள் இப்ப வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து அதுல தொண்டாற்றின அன்பர்கள், அதுல வந்து வெளியில பாக்குறதுக்கு 1-2 பேர் தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப ஐயா கடைசியில சொல்லுவாங்க அத்தனை பேர் வந்து இதுக்காக வந்து நமக்கு வந்து தொண்டாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்க எல்லாருக்கும் நான் இப்ப நன்றி தெரிவிக்கிறேன். அவங்க எல்லாரும் அவங்களுடைய அனுபவத்தை கண்டிப்பா ஷேர் பண்ணணும். கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து ஐயா சொல்ற மாதிரிதான், ஊர் கூடி தேர் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா போகுது போகுதுன்னு சொல்லும் போது அதற்கு பின்னாடி யார் யாரு வந்து உழைச்சாங்க, அதனால அவங்க என்ன பலன் அடைஞ்சாங்க, அது வந்து மெயின் விஷயம் சரிங்களா. அப்போ அதுல பணியாற்றின ஆசிரியர்கள், அதுல இறை தொண்டர்கள் அனைவரும் கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணி இன்னைக்கு நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம்.
அதனுடைய முதல் நிகழ்வாக நான் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா பேசுறேன். வாழ்க வளமுடன். வந்து ஆரம்பிக்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, கதை சொல்ற மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கிறது எந்த இடத்துல அப்படின்னா, முதல் நாள் மார்கழிக்கு முதல் நாள் அன்னைக்கு வந்து ஐயா வந்து ரொம்ப பரபரன்னு இருந்தாங்க. ஏன்னா நமக்கு முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஐயா ஊருக்கு கிளம்புறதுக்காக ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க மத்தியானம். ஆனா ட்ரெயினை வந்து பிடிக்க முடியல ஆக்சுவலா ஐயானால. ஐயா இருக்காரா, ஐயா கேட்டுதான் சொல்லணும், இருந்தாலும் சொல்றேன். ட்ரெயினை வந்து பிடிக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலை வந்து ஐயாவுக்கு வந்து நிறைய இருந்தது. அந்த ஒரு மாசம் ஐயா இல்லாம எப்படி நம்ம வந்து இந்த ஜூமை இது பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துட்டேதான் இருந்தது எங்க எல்லாருக்குள்ளயும். அதை வந்து ஆனா அழகா வந்து எப்படி டேக்கிள் பண்றதுன்னு ஐயா வந்து கண்டிப்பா சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் நானும் ஐயாவும் பேசிட்டு இருந்தோம். அது வந்து இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒன்னுத்தையும் பார்த்து பார்த்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே ஐயா வந்து ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே டிசைன் பண்ணது. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஐயாவுக்கு டைமே இல்லை கிளம்புற வரைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, கடைசி வரைக்கும் இப்படி பண்ணுங்கம்மா, இதை போடுங்க, இதுக்கப்புறம் இதை போடுங்க, இதுக்கு அப்புறம் இதை போடுங்க, இன்னும் நிறைய வச்சிருந்தாரு. பார்த்தா டைம் வந்து ரொம்ப அந்த மார்னிங் செக்ஷனே வந்து முடிக்கிறதுக்கே 7 மணி ஆயிடும் போல இருந்தது. அவ்வளவு ரொம்ப லென்த்தா இருந்தது. அப்போ சரி, இதை இதை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம், இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம், இதை ஆட் பண்ணிக்கோங்க, இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி நாங்க நைட்டு ஃபுல்லா ஜூம் ஓபன் பண்ணி பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி, எனக்கு கார்ல போயிட்டே இருக்கும் பொழுது அந்த ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு அவரோட ஃப்ரெண்டோட கார்ல போனாரு. போகும்போது எனக்கு வந்து எல்லா போஸ்டரும் காருக்குள்ள இருந்து எல்லாமே எனக்கு அனுப்பிச்சு விட்டு, அதே மாதிரி எல்லாமே இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு, ஒரு ஒரு தலைமை அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து விட்டுட்டு போகும்போது நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் வந்து ஒரு தைரியமா இருக்கலாம் சரிங்களா. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஒரு மாசத்துக்கு இது போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஐயா வந்து எல்லாமே தயார் பண்ணி கொடுத்துட்டு தான் அவரு பேசி முடிக்கும் போது 12:30 ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்து ஐயா வந்து நம்ம கிட்ட பேசிட்டு நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் கிளம்புனாங்க. அப்ப கிளம்பினோன்னே அப்பா அப்படி ஒரு நிம்மதி, என்ன அப்படின்னா சரி இந்த ஒரு மாசம் இதெல்லாம் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூம்ல வந்து நாளுக்கு நாள் வர்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் இப்ப வந்து உங்கள்கிட்ட அனுபவம் ஷேர் பண்றவங்க கொஞ்சம் கம்மி. டெய்லியே போன் கால்ஸ் வந்தது எனக்கு, ஐயா நம்பருக்கும் வந்தது. ஐயா செல்ல வச்சுட்டு போயிட்டதுனால எடுக்க முடியல, லதா அம்மா பாதிக்கால் அட்டன் பண்ணாங்க. மிச்சபடி அந்த குரூப்ல இருக்கிறதுனால எனக்கும் நிறைய போன் கால்ஸ் வந்தது. அந்த டே ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து நம்மளுடைய பிராக்டிஸ்க்கு உண்டான பலன்கள் ஒவ்வொருத்தரா ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய நிறைய ஷேர் பண்ணாங்க. அது அது நம்மள பயிற்சியில இருந்தவங்களை தவிர இல்லாதவங்களும் நிறைய பேர் இதுக்குள்ள வந்தாங்க. உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்க கூடாது, ஜூம் வந்து ஃபுல் ஆயிடும். யூடியூபும் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் 500 பேருக்கு மேல பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த பயிற்சிகள் வந்து இப்படி ரெகுலரா போயிட்டே இருந்தது. இன்னும் இந்த விஷயத்துல ஒன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, ஐயா கிளம்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு கடையில நின்றுட்டு அந்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காரு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சிருந்தாரு. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாம்பு வந்தது. பாம்பு வந்து லைவா சொல்லும் போது நான் பயந்துட்டேன். ஐயோ என்னங்கயா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லம்மா அது பாட்டுக்கு போதுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு அப்பவே தோணுச்சு, பொதுவா எனக்கு என்னன்னா நான் கனெக்ட் பண்ணி பாக்குறது வந்து இந்த பாம்பாட்டி சித்தரோட நான் எப்பவுமே கனெக்ட் பண்ணி பார்ப்பேன். அதை நேரம் பார்க்கும் பொழுது நான் நிறைய தடவை நேரம் பார்த்திருக்கேன், நான் பயப்பட மாட்டேன். அப்போ அது ஓ அவ போகும்போது அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த சித்தர்களோட ஆசீர்வாதம் ஐயாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவு எனக்கு அன்னைக்கே வந்தது உண்மையிலேயேதான். அதுக்கப்புறம் நம்மளுடைய நிகழ்ச்சியும் போயிடுச்சு. இந்த நிகழ்ச்சி போறதுக்கு முக்கியமான என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐயா அங்க இருந்து நம்மளை நினைச்சிட்டே இருந்திருப்பாரோ அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணேன். அந்த ஐயா வந்து நம்மள நினைச்சிட்டு இருக்காருங்கிறது நான் ஃபீல் பண்ணேன். அதாவது ஜூம் எப்படி போகுது அப்படின்னா அவர் கண்டிப்பா கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. இல்லைன்னா அப்படி கவலைப்பட்டிருந்தா லாஸ்ட் டைம் நமக்கு வந்து மகளிர் தினத்துக்கே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் ட்ரையல் கொடுத்தாரு. மகளிர் மட்டும்தான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு அன்னைக்கே நான் அவருக்கு கூப்பிட்டு ரொம்ப தேங்க் பண்ணேன். என்னன்னு கேட்டா, ஒருத்தங்க வந்து ஜூம் ஆரம்பிச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமா கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பெரிய வில்பவர் வேணும். அது வந்து ஐயா கிட்ட நிறைய இருக்கு, நம்ம நம்பிக்கை அது ஒண்ணு சொல்லணும். அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும்னு நமக்கு வந்து ஒரு 100 இல்ல 200 மடங்கு நம்ம வந்து உழைக்கணும். அதுவும் வந்து என்னோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து நம்மளுக்கு நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கிற ஒரு என் தாட் வந்து நம்ம கிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஜூம்ல வேலை பார்த்த எல்லாருக்கும் இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். அந்த இடம் இன்னொன்னு குறிப்பா ஷேர் பண்ணணும்னா, ஐயா சொன்னார் இல்லையா காலையிலயும் சாயங்காலமும் சந்திரன் சூரியனை பார்த்தேன்னு சொல்லி, அதே தான் இந்த ஜூம்ல இருந்த ஷியாமலா அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க இறை தொண்டர். அப்ப
அவங்க வந்து டெய்லி காலையில நான் வந்து 3 மணிக்கே எந்திரிச்சிருவேன். என் கிட்ட லைவ் கொடுக்கணும், லிங்க் போடணும், அதனால நான் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி உட்காரணும். அதனால நான் கரெக்டா டெய்லி 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருவேன். அப்ப 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் 3:30 வந்து உட்காரும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா எனக்கு வந்து டெய்லி போட்டோ அடிச்சிட்டு இருந்தாங்க. டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் சூரியனும் சந்திரனும் அந்த 30 நாள் எனக்கு வந்துட்டே இருந்தது. அது எப்படின்னு தெரியல உண்மையிலேயே. அதை அதை வச்சுதான் நான் சொல்றேன், ஐயா வந்து நம்மளை நினைச்சிட்டே இருந்தாரு. ஐயா ஷேர் பண்ணும்போது சொல்றாரு இல்லையா அந்த மௌனம் நிகழ்வுல ஷேர் பண்ணும் பொழுது. அப்போ அப்போ நீங்க பாருங்களேன், நம்ம எல்லாருமே ஒரு காந்த கலத்தோட தான் இருக்கோம். ஐயா அங்க வந்து மௌனத்துல என்னென்ன உணர்ந்தாலும் அதை வந்து இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உணர்ந்திருக்கோம், நம்மளுடைய நிலைகளுக்கு ஏத்த மாதிரி உணர்ந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். இதுல வந்து பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டா என்னோட பங்குல ஃபர்ஸ்ட் ஒரு 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 ரெண்டு மேக்சிமம் 1 வாரமே இருக்கும். 1 வாரம் என்னால வந்து உட்காந்து பண்ண முடியல, ஏன்னா இது கரெக்டா போகுதா, இது கரெக்டா, இதுக்கு அடுத்து இதுவா, இதுக்கு அடுத்து இதா, இது அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஆனோட நான் காம் ஆயிட்டேன். காம் ஆயிட்டு ஃபுல்லா ரெகுலரா பயிற்சி பண்ணேன். நான் சொன்ன மாதிரி மிச்ச நாள் கூட என்ன நான் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் லேட்டா ஒரு 10:30 பண்ணுவேன், ஏன்னா மன்றம் போகும்போது அங்க போய் பண்ணிப்பேன் எக்ஸசைஸ். அப்போ எக்ஸசைஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த 1 வீக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே எல்லா பயிற்சியுமே கரெக்டா ரெகுலரா செஞ்சேன் மார்கழியில கண்டிப்பா. அதுக்கப்புறம் தீப பயிற்சி மாத்தி கண்ணாடி பயிற்சி 15 நாள் கழிச்சு போலாமா அப்படிங்கும்போது எனக்கு ஒரு டவுட். ஐயா கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு முடிவு நம்மளே எடுக்கிற அளவுக்கு ஐயா நமக்கு சுதந்திரம் கொடுத்துருந்தாரு. நிறைய பேர் வந்து பண்றதுனால எனக்கு கண்ணாடி பயிற்சி பண்ணா வேற எதுவும் கண்ணாடி வச்சு பண்ணிடுவாங்களோ செய்வாங்களோன்னு ஒரு டவுட் வந்தது. அதனால சரி தீப பயிற்சி அப்படியே 48 days அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா 2வது பேட்ச் ஆனந்தேவாக்கு ஐயா வந்து இன்னும் எந்த பயிற்சியும் கொடுக்கல, தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி அவங்களும் உள்ள வந்துட்டு இருந்தாங்க. அதனால அப்படியே கொடுக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல அப்படியே கண்ணாடி தீப பயிற்சி அப்படியே போயிடுச்சு. அப்புறம் 15 நாள் கழிச்சு ஐயா கிட்டேயும் ஒரு மெசேஜ் வந்தது விரியாதீத தவம் போட சொல்லி. அப்ப இப்ப இருந்த தவ முறையிலே நமக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஓகேங்களா. ஆனா சொன்ன உடனே இது எதுக்கு இப்படி மாத்தணுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா இந்த தவத்தை விட நம்ம ரெகுலரா செய்யற இந்த துரியாதீத தவமே ஒரு வித்தியாசமான அனுபவம், அது இன்னும் நல்லா ஆழ்ந்து போக முடிஞ்சுது. மேபி இந்த பயிற்சிக்கு முன்னாடி இது இந்த தவம் செஞ்சதுனால அதுல இன்னும் ஆழ்ந்து போக முடிஞ்சுதான்னு எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப ஆழ்ந்து போக முடிஞ்சுது. சரி ஓகே நானே பேசிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல வந்து கலந்து கொண்ட இறை தொண்டர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரும் வரலன்னா எங்களுக்கு வந்து அவ்வளவு நல்லா இன்புட் கொடுக்கணுங்கிறது ஒரு எண்ணம் வந்து யாருக்கும் வந்திருக்காது கரெக்டா. அதனால முதல்ல உங்களுக்கு நன்றி, இந்த தொண்டாட்ட வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி, ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. வாழ்க வளமுடன். ஜானகி ரோஸ்பியாமா சித்ராமாவை தொடர்ந்து நம்மளுடைய இறை தொண்டர்கள் இறை ஆசிரியர்கள் இதுல தொண்டாற்றினவங்க கண்டிப்பா இன்னைக்கு ஹேண்டில் பண்ணி பேசலாம். வாழ்க வளமுடன்மா. நன்றி. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ஜானகி அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். இந்த மார்கழி மாதம் முழுவதும் நான் 3:30 எழுந்திரிச்சு, அதாவது 1, 2, 3 நாள் தரும் மீதி எல்லாம் ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் நான் கலந்துக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த டைமில் எழுந்திரிச்சது ரொம்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னா மட்டும்தான் அந்த டைமில் எழுந்திரிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த 1 மாதம் வந்து எழுந்திரிச்சு எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துட்டது எனக்கு வந்து ரொம்ப நிறைவாகவும் இருந்துச்சு. எனக்கு என்ன எனக்கே எனக்கு என்ன நினச்சி ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. என்னாலையும் அந்த டைம் எழுந்திரிச்சு எல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீப பயிற்சி எல்லாமே வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததுனால வந்து எனக்கு அந்த உணர்வு எல்லாமே நல்லா கிடைச்சிட்டு இருந்தது. அதே மாதிரி மெடிடேஷன்லேயும் வந்து நல்லா வந்து உணர்வு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இந்த 30 நாள் வந்து சுறுசுறுப்பாகவே என்னால் வந்து இயங்க முடிஞ்சிச்சு. வீட்டு வேலைகளையும் வந்து கரெக்டாக எல்லாம் நிறைவாக செய்ய முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த வாட்டர் ஹீலிங் பற்றி மெயினாக சொல்லணும். ஏன்னா வந்து நான் அந்த கோவிட் அந்த டைம்லேருந்து 2020லேருந்து இந்த போன மாதத்து வரைக்கும் வந்து மார்கழிக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து சுடுதண்ணியே குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டைமில் சுடுதண்ணி குடிக்கணும்னு சொன்னதுனால இந்த வாட்டர் ஹீலிங் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியை பயந்துக்கிட்டே குடிக்க ஆரம்பித்தேன். ஐயா சொன்னாங்க எதுவும் பண்ணாது, அப்புறம் வந்து நமக்கு நிறைய அருள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து எனக்கு எதுவுமே செய்யலை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திரும்பவும் நம்ம வந்து பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அது அவங்க ஒன்னொருத்தங்க சொன்னாங்க அது மாதிரி அந்த தண்ணி வந்து மிகவும் வந்து டேஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி தண்ணி குடிச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லை. இப்போ அது ஒரு மாதிரி வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்ட சொன்னேன், இந்த தண்ணி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு, எல்லாம் குடிங்க குடிங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு துவங்கி எல்லாம் இந்த ஒரு மாதம் காலமும் தொடர்ந்து வந்து எல்லாமே நிறைவா செஞ்ச அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் மதனையா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி புதிதாக இறை சாதனை மார்க்கத்துக்கு தொடங்க போகும் அந்த ஒரு கட்டிடம் வந்து விரைவில் வந்து மக்களின் பயன்பாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அருட்பேராற்றல் கருணையினால் வந்து இது விரைவில் நடக்கும்னு சொல்லிட்டு என்னோட இந்த உரையை வந்து முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்து மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். சோபியா செல்வி அம்மா அவர்கள், அம்மாவை தொடர்ந்து சித்ரா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? கேக்குதுமா, பேசுங்கம்மா. நான் தூக்க டிஸ்டர்பன்ஸ்ல பல வருஷமா இருந்தேன். இவங்க எங்க வீட்டுக்கார் இறந்து 20 வருஷத்துல இருந்து, ஆனா அந்த டைமிங் மார்கழி தான் உள்ள வர முடிஞ்சு. முத ஜூம்குள்ள எனக்கு வர தெரியல. வந்ததுல இருந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா ஃபாலோ பண்ணுவேன் மெடிடேஷன் எல்லாமே. மகர்ஷி இது 2006 இருந்து உள்ள இருக்கேன். ஆனா சேஞ்சஸ் வந்து எனக்கு அதிக பசி இருக்கும் பாடி ஹீட்னால. அந்த பசி வந்து எப்படி கண்ட்ரோல் ஆச்சுன்னே, முத நம்ம ஃபாலோ பண்ணோம்ல பாதி மாசம் மனம் வெளியே இருந்த மாதிரி, வெளியேருந்து உள்ள வந்ததுனால அவ்வளோ பசின்றதே என் வயிறு என்கிட்ட இருக்கா, 3 வேளை எனக்கு பசிக்கவே இல்லை, அவ்வளோ எனர்ஜியா. அதே மாதிரி மத்தியானம் நைட் முழிச்சு கிடக்கிறதுனால மத்தியானம் தூங்குவேன், அந்த தூக்கம் இல்லை, நல்ல ரிசல்ட் இருந்தது, மனசுக்கு நிறைவா இருந்தது. இதான் முதல் முறையா பேசுறேன். வாழ்க வளமுடன். அதே மாதிரி மலை வாழ்த்துல எனக்கு வந்து கொஞ்சம் வேர்டிங் கொஞ்சம் மாத்தலான சார்ட்ட கெஸ் பண்ணி தோணு சொல்லலாம். ஏன்னா ஏரி குளம் கிணறுலாம் நிறைஞ்சு வளைஞ்சுதான் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த வாழ்த்து சொல்லையில மனம் வந்து, பசங்கள்லாம் சென்னையிலேயே கஷ்டப்பட்டாங்க என் பையனே, அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வாழ்த்துல வந்து அது சீரமைக்கப்படணும்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. அதே மாதிரி மழை நீர் சேமிப்பு எல்லார் வீடுகளையும் அமைக்கணும்ன்ற வேர்டு மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது வாழ்த்தினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட கேட்டுக்கலாம். மேக்சிமம் மகரிஷியோட தான் நம்ம எதுவுமே மாற்றுறது இல்லை, மாற்றக்கூடாது. இருந்தாலும் ஐயா கிட்ட கேட்டுக்கலாம். ஆனா என் மனம் வந்து அது பாதிக்கப்பட்டதுனால அது நான் அது அந்த மாதிரிதான் நானா எனக்குள்ள சொல்லிக்கிட்டேம்மா. வாழ்க வளம். நன்றி நன்றி. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். சித்ராம்மா அவர்கள். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த மார்கழி மாதம் மெகா மௌனம் அந்த தியானம் பண்ணினதுக்கு முதல்ல ஐயாவுக்கு நிறைய நன்றி சொல்லணும். காலையில் அதிகாலையில் எழுந்து நான் ஜூமில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட நெருக்கி இருப்பாங்க. இறை சாதனை மார்க்கம் என்னைக்கு தொடங்கியதோ அன்னையிலேருந்து அந்த அதிகாலை எழுக்கிற பழக்கம் என்கிட்டெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகம் ஐயா சேலத்துலேருந்து ஒரு ஜூம் ஓப்பன் பண்ணியிருந்தாரு, அப்போவே எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இறை சாதனை மார்க்கம் ஆரம்பிச்சதுன்னு எழுந்திருச்சு, அது தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த மெகா மௌனத்தை வந்து ஐயா வந்து மௌனத்திலே இருந்துகிட்டு இதெல்லாம் நீங்க எல்லாம் இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி தன்னுடைய குரல்ல ரெக்கார்டு பண்ணி இவ்வளோதோ கொடுத்து அவர் நம்மளை விட்டு இல்ல தனியா இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணமே எங்களுக்கு வராத அளவுக்கு தற்சோதனையில இருந்து நீர் வாழ்த்துலேருந்து அந்த எக்ஸசைஸ் பண்றதுலேருந்து தோப்பு கரணம் போடுறதுலேருந்து எல்லாமே சரியா வடிவமைச்சு கரெக்டா கொண்டுட்டு வந்தது வந்து ஐயாவுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அப்புறம் தொடர்ந்து காலையில நீங்க பச்சை தண்ணியில குளிங்க, ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான் இப்ப பச்சை தண்ணி தான் குளிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட நான் தவறுனதே இல்லை. இதுல முக்கியமா ஒண்ணு நான் சொல்ல விரும்பிக்கிறேன். மார்கழி 1ஆம் தேதி சரியா காசி தமிழ் சங்கமத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது போறதுக்கு.
அங்க போனா சரியான குளிர், குளிர்னா குளிர் அப்படி ஒரு குளிர், அத்தனை குளிர்லயும் நான் ரூம்ல கூட பச்சை தண்ணி குளிச்சேன், தலையோட குளிச்சேன், கங்கையில கூட பச்சை தண்ணி எல்லாம் குளிச்சேன். எப்பெல்லாம் இந்த ஜூம் இருக்குமோ அந்த டயத்துல எல்லாம் எடுத்து காதுல வச்சு கேட்டுட்டு என்ன கேக்குறீங்க என்ன கேக்குறீங்கன்னு அங்க அந்த ட்ரெயின்ல இருக்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்டாங்க. சொன்னேன் மெகா மௌனம் நடந்துட்டு இருக்கு, எங்க ஐயா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல என் கூட பிரயாணம் செய்த அத்தனை பேரையும் வாழ்க வளம்னு சொல்ல வச்சேன். அப்புறம் ஊருக்கு வந்ததுமே எனக்கு அழுப்பு கிழப்புலாம் எதுவுமே தெரியல. மெகாமணத்துல அங்கே கலந்துக்கணும், காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குளிச்சுட்டு கரெக்டா அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இறைவனே நம்ம கிட்ட மகரிஷியே வந்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி அறிவுத்திரு கோயிலுக்கு போனா எனக்கு சிந்தனை உரை கொடுக்குற வாய்ப்பு, அகத்தாய் எடுக்கிற வாய்ப்பெல்லாம் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. என்ன தலைப்பு கொடுக்குறாங்களோ உடனே உடனே பேசுறதுக்கு உண்டான அத்தனை இதுவும் எனக்கு மதனையா கிட்டே இருந்து தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு வாழ்த்தும் பயணம் சொன்னணும் அப்படின்னால ஐயா என் காதுல பேசிக்கிட்டே இருப்பாரு, அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நான் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு எங்களை தயார் பண்ணி இந்த மெகா மௌனத்துல நாங்க வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா ஷைன் ஆயிட்டே இருக்கும். ஃபைன் டியூன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஃபைன் டியூன் ஆயிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய ஃபைன் டியூன் ஆயினும். ஐயா சொல்லியிருக்காங்க இப்பிறவிலே உங்களுக்கு இறை உணர்வு ஞானம் வந்து எல்லாத்துக்கும் குரூப்பா ஞானம் கிடைச்சிடணும், ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்க கூடாது, எல்லாருக்கும் சேர்ந்தா மாதிரி ஞானம் கிடைச்சணும்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கட்டாயமா ஐயா வழியிலே நாங்களும் போய் அதெல்லாம் கிடைச்சிரும்னு நினைச்சிருக்கோம். அப்புறம் ஐயா வந்து ஒரு புதிய இடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, இறைவன் அருளாலும் குரு அருளாலும் நாங்க எல்லாரும் ஐயாவை நல்லா வாழ்த்துறோம், மனதார வாழ்த்துறோம். ஐயா என்னென்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் நல்லா நடந்து உலக மக்கள் அனைவரும் அமைதி ஆகி தனி மனித அமைதி தான் குருபிரான் கண்ட கனவு, அந்த கனவை செயலாக்குறதுக்கு வந்து நம்ம இறை மதன் ஐயா ரூபத்துல எங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கோடான கோடி நன்றி சொன்னாலும் அவர் பாதத்துலதான் அத்தனையும் போய் விழும். மனசார அவரையும் வாழ்த்துறேன், எங்க குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துறேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க, எங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனை அப்படின்னா என்னன்னே தெரியாம போயிருச்சு. சிரிப்பும் சந்தோஷமா நல்லா மகிழ்ச்சியா யாரு எதை சொன்னாலும் எல்லாம் மகரிஷி பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதியில இருக்கிறோம். அவ்வளவுக்கும் காரணம் ஐயா தான், அவருக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, அவரும் அவருடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. தொண்டு செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. கனகாம்மா, சிவஸ்ரீ அம்மா, நிறைய பேர் அந்த மார்கழி மாசத்துல அதிகாலையில எழுந்து எல்லாமே செஞ்சிருக்கீங்க, அத்தனை தொண்டு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அம்மாவை தொடர்ந்து செல்வலட்சுமி அம்மா அவர்கள். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவை துணை. எனக்கு இந்த ஒரு மாசத்துல நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. என்னன்னா, முதல்ல அந்த சித்திர காப்பு கயிறு கட்டினது, அந்த கயிறு கட்டினோடனே என் உடல்ல என்ன அறியாமையே எனக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சது. எனக்கு உள்ளேயே எத்தனையோ பேர் இருக்கிறத நான் உணர்ந்தேன். என் உடம்புல ஒரு சோர்வு தெரியல அந்த ஒரு மாசம். என்ன ஆச்சரியம்னா, ஒரு மாசம் சென்று ஒரு வாரம் கழிச்சு தான் நான் அந்த கயிறை கழட்டினேன். அந்த கயிறை கழட்டின பிறகு எனக்கே தெரியுது என் உடல்ல அவ்வளோ வலி இருக்குது, சோர்வா இருந்தது, களைப்பு தெரியுது. இந்த மாற்றம் வந்து எனக்கு அந்த கயிறு மூலமா ரொம்ப அனுபவம் இருந்தது. அந்த சித்தர்களோட காப்பை சொல்லி போட்டது எவ்வளோ பயனா இருக்கு. எத்தனையோ கடல் கடந்து இருந்து சொல்லி நாங்கள் இங்கே கட்டினா கூட எனக்கு அந்த ஆற்றல் என் உடல்ல இருந்ததை நான் நல்லா உணர்ந்தேன். சித்தர்கள் என்னோட இருக்கிறாங்கன்ற அந்த உணர்வு எனக்கு இருந்தது, பாதுகாப்பு இருந்தது, உடல் வலி எதுவுமே தெரியல. அடுத்தது வந்து இந்த தோப்பு காரணம். நான் நினைக்கிறேன் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல தான் அதை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கிடையில போட்டதே இல்லை. இப்போ எனக்கு 63 வயசு. முதல் 3 நாள் வந்து தோப்பு காரணம் போடும்போது எனக்கு தொடையில வந்து லேசான வலி இருந்தது. ஆனா அதன் பிறகு 30 நாளும் போட்டேன், ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் தொடர்ந்து நான் தோப்பு காரணம் போட்டுக்கிட்டே வரேன், உடல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, அந்த காயகல்ப பயிற்சியும் கபாலபதி பயிற்சியும் செய்துட்டு பிறகு தவம் செய்யும்போது அந்த தவத்துல வந்து இன்னும் ரொம்ப ஆழ்ந்து போக முடிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது அமைதியா அந்த கால நேரத்துல. அடுத்தது இந்த 30 நாளும் ஒவ்வொரு நாளும் காலையில குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னையே நான் எழுந்துருவேன், தலை குளிச்சேன். அதுவும் ஒரு புதிய அனுபவம் தான். எழுந்து குளிக்கிறது ஒரு இது, ஆனா அந்த 30 நாளும் தலை குளிக்கிறதுன்றது
இப்போ இந்த இதுதான் முதல் முறையாக செய்தேன். ஆனால் அந்த 30 நாளும் எனக்கு உடல் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. எப்பவும் இந்த காலை நேரத்தில் எழுந்திக்கிறதும் ரொம்ப சுகமாக இருந்துச்சு. அடுத்தது வந்து 1 மாதமும் எனக்கு உடல் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சு. எனக்கே அந்த சோர்வே தெரியல. காலையில் எழுந்ததுலேருந்து மத்தியானம் படுக்கிறதில்ல, அதோட ராத்திரி வரைக்கும் அந்த உடல் வந்து எல்லா வேலையும் தான் செய்துக்கிட்டு இருந்தேன். எந்த மாற்றமும் தெரியல. காலையில் எப்படி எழுந்துருச்சுனோ அதே போல் நல்லாவே இருந்தது. உடம்பும் ரொம்ப லேசாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து துரியாதீத தவம் செய்தது, அதுவும் ரொம்ப ஆழ்ந்த தவமாக இருந்தது. ரொம்ப நல்ல உணர்வுபூர்வமாக உணர்ந்து செய்ய முடிஞ்சது. அடுத்தது நான் வந்து இந்த 1 மாசத்துல வந்து தட்சோதனை பயிற்சியில் கலந்துக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு இங்கே வந்து 11:30 ஆயிரும், 11:00. ஆனாலும் நான் வந்து படுக்கும்போது என்ன செய்வேன், நானே சொந்தமாக அதை முன்னால் கேட்டிருக்கேன் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு, அதை கேட்டுட்டு நானே சொந்தமாக செய்துக்கிட்டு படுத்துருவேன். அந்த காலையில் 3:33 சொல்கிற அங்க டைமு எனக்கு வந்து இங்கே எழுந்திருக்க முடிஞ்சது. இன்னமும் அதே நேரத்தில் தான் எழுந்துச்சுக்கிட்டு இருக்கேன். டைம் வைக்கவே வேணாம், கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஒரு முழிப்பு வந்துடுது. யார் எழுப்புறாங்க அந்த இதெல்லாம் எனக்கே தெரியல. கரெக்டாக எழுந்திரிச்சு பார்த்தா 3:33 நிற்கும். ஒரு ஆச்சரியமான இதுதான், அதிசயம்தான். நிறைய மாற்றங்கள் இருக்குது, ஆனால் வெளியே சொல்ல முடியல. உள்ளுக்குள்ளே நிறைய நடக்குதுன்றது மட்டும் தெரியுது மன ரீதியில். அதனால் இந்த 1 மாத காலமும் சிறப்பாக செயலாற்றிய அனைத்து இறை தொண்டர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து கலை அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுமா, பேசுங்க. இந்த மார்கழி மாத இந்த தியானம் வந்து எனக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்குமா. அதுல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த டைமுக்கு காலையில எழுந்திருக்கிறது, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 3 டேஸ் வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறது காலையில டைமிங் வந்து 3:30 அப்படிங்கும்போது டைம் வந்து எனக்கு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. அப்புறம் 2வது டே வந்து நம்ம எப்படியாவது இந்த டைமுக்கு நம்ம கரெக்டா போயிடணும் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணி, அதுக்கு வந்து முன்னாடியே அலாரம்லாம் வச்சு 3 மணிக்கு எந்திரிச்சாதான் நம்ம 3:30 உள்ள போக முடியும் அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு எழுந்திரிக்க ஆரம்பிச்சேன். எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அடுத்த ஒரு 3 டேஸ் வந்து நான் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு, அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு எனக்கு கரெக்டாக முழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாவே வந்துட்டு நம்ம அலாரம் வைக்காம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஈவினிங் தற்சோதனை அட்டன் பண்ணும்போது நம்ம நன்றி சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு அந்த அருட்காப்பு மாதிரி நம்ம போடுறோம், அந்த அருட்பேராட்டல் நான் எழுந்திரிக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்றதுனால அது கரெக்டாக எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அடுத்த அந்த 1 வீக் வந்து அப்படியே எழுந்திரிக்க நானே ஆரம்பிச்சிட்டேன். டைமுக்கு கரெக்டாக உள்ள அட்டன் பண்ணிட்டேன். அந்த குளிக்கிறதாகட்டும் மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்பவே எனக்கே ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா கால நேரத்தில் இந்த மாதிரி கூலிங் டைம் வந்து என்னோட உடலுக்கு வந்து, ஏன்னா இப்போ எனக்கு ஒரு 32 ஏஜ் ஆகுதுங்க, இவ்வளோ நாள் எனக்கு வீசிங் தொந்தரவு இருக்கு. ஆனா இந்த வின்டர் சீசன் கண்டிப்பா என்னால எழுந்திரிக்கவும் முடியாது, பச்சை தண்ணி சுத்தமா ஆகாதுங்க. எழுந்திரிச்சாலே தொடர்ந்து தும்மல் வந்துட்டே இருக்கும், அந்த சைனஸ் மாதிரி அந்த கூலிங் காத்து எனக்கு சுத்தமா ஒத்துக்காது. ஆனா இந்த 30 நாளையில நான் ஒரு 20 டேஸ் தொடர்ந்து அட்டன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 20 டேஸ்ல நான் ஒரு துளி கூட அந்த இருமலோ தும்மலோ, ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து லைட்டா அந்த சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ நம்மளால கண்டினியூ பண்ண முடியாதோன்ற ஒரு பயம்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஐயா சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்வு பூர்வமா நான் உணர்ந்தேன். ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டே வர அதுக்கப்புறம் எனக்கே தெரியல, நம்மளா இந்த குளிர் காலத்துல நம்மளா எழுந்து இப்படிலாம் வெளியில எல்லாம் நம்ம வந்துட்டு போறோம் வரோம் குளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு. இந்த 1 மந்த் எனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் நான் சொல்லுவேங்க. இந்த 32 இயர்ஸ்ல இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னை நினைச்சு நானே ஆச்சரியப்பட்ட என்னுடைய உடல்ல ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் அந்த நீர் குடித்தல், அந்த ஐயா வந்து பச்சை தண்ணியில சுத்தமா காலை நேரத்துல நான் குடிக்கவே மாட்டேங்க, ஆனா இந்த ஐயா வந்து அந்த நீர் வந்து இது பண்ணி சொன்னது, அதுக்கப்புறம் அதை கண்டினியூஸா நான் ஆகட்டும் என் ஃபேமிலி ஆகட்டும் எல்லாருக்கும் நான் கொடுத்த அந்த பச்சை தண்ணி குடிச்சது மிகப்பெரிய எனக்கு மாற்றத்தை உண்டு பண்ணிச்சு உடல்ல. அதுக்கப்புறம் சைவம் என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியங்க மேம்.
சைவ உணவு வந்துட்டு இந்த 1 மந்த்த சுத்தமா நான் சாப்பிடாம இருந்தேன். அதுக்கு காரணம் ஐயா வந்துட்டது. ஆனா இப்போ அதுக்கப்புறம் சுத்தமா வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுல செஞ்சாலும் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல்ல நிறைய மாற்றம், சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய மாற்றம் உண்டானுச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளா வந்து சொந்த வீடு, நம்ம நினைச்ச மாதிரி சிம்பிளா இருக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணம் இருந்துச்சு. ஆனா எனக்கே தெரியாம கரெக்டா அந்த அந்த 30 நாள் முடிஞ்சு அந்த தை 1ஆம் தேதி சொந்த வீடு இல்ல, ஆனா போகியத்துக்கு போற மாதிரி, நம்ம எந்த அளவுக்கு சொந்த வீடு எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு போகியத்துக்கு எனக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்தான் நான் அன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்குதான் ஐயா வந்து மௌனம் முடிச்சு 12 மணிக்கு நம்மளை சந்திக்கிறதா வந்து நம்ம கிட்ட வந்து அவருடைய பேசுறதாகவும் அவருடைய ஆசீர் வந்து நம்மளுக்கு வழங்குறதாகவும் சொல்லி இருந்தீங்க. சோ உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா எங்க அம்மா வந்து காய்ச்சிட்டாங்க, ரெண்டு பேருமே போகியத்துக்கு தான் வந்தோம். ஆனா ஐயாவுடைய முகத்தை அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து நம்ம பால் காய்ச்சிடலாம். ஏன்னா நான் அந்த இடத்துல உணர்ந்தது என்னன்னா இந்த முன்னேற்றம் இவ்வளவு வருஷம் கழிச்சு, திருப்பூர் வந்து 15 வருஷம் கழிச்சு நம்ம நினைச்ச மாதிரி அட்லீஸ்ட் அந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த போகியத்துக்கு இந்த வீடு நான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஐயா மதியம் ஐயாவை சந்திச்சதுக்கு அப்புறம் நான் பால் காய்ச்சினேன். எனக்கு மிகப்பெரிய, ஏன்னா அவர் வந்து உணர்வு பூர்வமா மகரிஷி ஐயாவோட பேசியிருப்பார். சோ அந்த நேரத்துல அவருடைய முகத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறம்தான் நான் வந்து பால் காய்ச்சினேன். அந்த அளவுக்கு ஒரு மனசுல வந்து அவ்வளவு ஒரு திருப்தியா சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஒரு முன்னேற்றம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணிச்சு. அதே மாதிரி பிரச்சனையில இருந்து உடல் ரீதியாவும் சரி வந்திருக்கேன். ரொம்பவே ரிலாக்ஸ். அதே மாதிரி ஐயா வந்து இந்த ஜூம்லயாவது பயிற்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இதுல வந்து நான் என்ன மிக ஒரு ஒரு விஷயத்த நினைச்சு நான் நெகிழ்ந்து போனது என்னன்னா, ஒரு 1 மந்த்துக்கே நான் ஒரு தனி மனுஷியா இந்த 30 நாளையில வந்து இதை கண்டினியூ பண்றதுக்கு எவ்வளவு பிளான் பண்ணேன், எப்படி முன்னாடியே எந்திரிக்கணும், எப்படி எல்லாம் பண்ணணும்ட்டு நான் பிளான் பண்ணேன். அப்படி இருக்கும்போது எங்க எல்லாரையும் நீங்க வந்து இதுல பயணிக்க வச்சு, எங்க எல்லாரையும் வந்து இதனுடைய பயனை அனுபவிக்க வைக்கிறதுக்கு நீங்க இதுல இறை தொண்டு ஆசிரியர்களும் சரி ஐயாவும் சரி எந்த அளவுக்கு இவ்வளவு நாளும் சரி இந்த 30 நாளும் சரி எப்படி எந்த அளவுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணி இதுக்காக உழைச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். என் குடும்பத்தின் சார்பாக விட்டுட்டு இருக்க அனைத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ் மிக்க நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ஷியாமலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேப்டாப் ஒர்க்குக்கு ஐயா கேட்டப்போ ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணுமே தெரியல எனக்கு. ஆனா என் பொண்ணு சொன்னா நீ பரவாயில்ல ஓகே சொல்லு பாத்துக்கலாம், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளே எல்லாம் ஷேர் பண்ணா, என் பின்னாடி அவள் தான் நின்று எல்லாம் பண்ணா, எனக்கு ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்தா. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு 1 மாசம் லீவ் விட்டாங்க. சரி அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சா திரும்ப காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி 1 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஃபுல்லாக அது போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. அதேமாதிரி காலையிலையும் கலங்காமல் எப்பயாவது சில நாள் தான் கேட்டாங்க, மற்ற நாள் அவங்களே தான் போடுவாங்க. அதனால காலையில எழுந்து மற்ற நாள்லாம் இதுக்கு மார்கழிக்கு முன்னாடிலாம் வந்து நான் ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருப்பேன், வெளில வந்து பார்க்க மாட்டேன் தவம் பண்றதெல்லாம். நான் மார்கழியில வந்து கதவு திறந்து அந்த குளிர் காத்துல அப்ப மேகம் அப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு, அந்த விடியறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு போட்டோ அமைச்சிட்டே இருப்பேன். அதே மாதிரி சென்னையில இருந்து இங்க வந்தப்ப ரொம்ப வருத்தப்பட்டேன், இவ்வளவு தூரம் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அங்க பார்க்காத சூரிய அஸ்தமெல்லாம் இங்க நல்லா பார்த்தேன் நானு. ஃப்ளாட்ஸ்ல நல்ல ஹைட்ல இருக்கிறதால டெய்லி நான் பார்த்துட்டு அவங்களுக்கு அமிச்சிட்டே இருப்பேன். அப்பதான் தெரிஞ்சது அந்த சூரிய உதயத்துல முடிவு கூட எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த சூரிய உதயம்
சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுது. அதுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தப்பறம் வருத்தமே படல, இதெல்லாம் அங்கே இருந்தப்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தெய்வீக நீர் வந்து அந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது என் தங்கச்சி பசங்கள்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு நான் ஏதாவது பண்ணலன்னா கூட இன்னைக்கு தெய்வீக நீர் வைக்கல, நீங்கள் பண்ணலையே மெடிடேஷன் பண்ணி கொடுங்க அது நல்லா இருக்கு அப்படின்னு டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது தீர்ந்து போயிடுச்சுன்னு அப்புறம் அடுத்த நாள்லேருந்து பெரிய பாத்திரமா எடுத்து நான் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு காலையில் எழுந்திரிக்கலாம் என்ன அலாரம் வச்சு வச்சு எழுப்பி விடுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தீப பயிற்சி எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று விட்டுட்டேன்னா கூட போய் பண்ணுங்க போங்க அப்படின்ட்டு அவங்களாம் ரூம்குள்ளே போயிடுவாங்க. அது மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருந்தாங்க எனக்கு. அதே மாதிரி மற்ற தவத்தோட இந்த இறை உணர்வு தவம் செய்யும்போது நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. மற்ற தவம்லாம் வந்து சரி பாதியில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும், இந்த தவம் செய்ய செய்ய ரொம்ப உணர்வு பொறுமை இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து கனகாம்மா வந்து ஐயா வந்து அந்த மௌனத்துலேருந்து முடிச்சுட்டு அடுத்த நாள் போய் பார்த்தாங்க. ஐயா வந்து நமக்கெல்லாம் அந்த இது ஸ்பீச் கொடுக்கும்போது ரொம்ப அவரால் பேசக்கூட முடியல, சரி ஒரு மாதிரி அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆனார், ரொம்ப இதுவாக இருந்தது எனக்கும் வருத்தமாக இருந்தது. அப்புறம் அங்கே போயிட்டு அம்மா ஏதோ ஒன்று ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபோன் போட்டு ஐயாட்டே கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு தான் நான் பேசினேன், மற்றதுக்கெல்லாம் நான் க்வெஸ்சன் ஆன்சர் செக்ஷன் தான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி ஐயா என்கிட்ட பேசினாரு, நான் ஐயாட்ட பேசிட்டேன், என் பையன் தெலுங்கானாவில் ஒர்க் பண்ணுறேன் அவனுக்கு ஃபோன் போட்டு ஐயா என்கிட்ட பேசிட்டார் இன்னைக்கு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுலேருந்து இதுக்கெல்லாம் நான் ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நல்லா சர்வீஸுக்கு வருவானானே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது, இங்கே மன்றம் எதுவுமே கிடையாது, இங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தேன். இப்போ இதில் சேர்ந்தப்பறம் தான் வந்து இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிட்டாங்க, ஒரு 50 பேருக்கு மேலே இருக்குது இப்போ எனக்கு இறைசாதனமாக இருக்குது. அந்த குரூப் எடுத்து பார்த்தேன்னா எல்லாருமே இப்போ சுசிலாமாலேருந்து அந்த மலேசியாவில் ப்ரூனில் அவங்க பிருந்தா சிவனம்மா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஐயாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஜெகநாதன் ஐயா அவர்கள். சரணம் அம்மா. வாழ்க வளமுடன் குருவே சரணம். ஞானம் பெற்ற இறைநிலை உணர்வு பெற்ற சின்ன மகரிஷி அவர்கள் ஆண்டுகள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எனக்கு வயது 33. அதிகாலையில் ரிஷி மூலத்தில் எழுந்ததே கிடையாது, அந்த ஒரு மாதமும் எழுந்திருக்கிறேன். இது ஒரு அதிசயம். ஏனென்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மேல நான் எந்திரிச்சிருக்கேன். அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? 3:33 நான் எழுந்ததே கிடையாது. என்னுடைய ஆசியாலும் கிருபையாலும் இறையர்களும் அதனுடைய இதனாலும் நான் அந்த 3:33 எந்திரிச்சேன். ஐயா சொன்ன மாதிரி 9 தடவை எழுவேன், எழுந்திற்கு நன்றி. இறைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டு தான் படுப்பேன். அது மாதிரி எனக்கு இந்த 3:33 அலாரம் வச்சு படுத்தாலும் இந்த 3:32 எனக்கு ஒரு அசரீரி மாதிரி வந்து கேட்குமா, என் சந்தோஷ செய்தி இதுவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான் எனக்கு. என்ன லைஃப்பில் மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, அது இது பண்ண உடனே அலாரம் அடிக்கும். நான் எழுந்து இந்த காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு அந்த 4 மணியிலிருந்து 7:05 வரைக்கும், 7 மணி வரைக்கும் விடாமல் ஐயாவுடைய இதில் அந்த ஜூமில் இணைஞ்சு இது பண்ணியிருக்கேன். இதில் என்ன அதிசயங்கள் ரகசிய நம்ம சின்ன மகர்ஷனுடைய ஆசிகள் தான், என்னுடைய அவர் கொடுத்த ரகசியம் தான், மதனையா கொடுத்த ரகசியங்கள். ஆனா மலை எவரெஸ்ட் சிகரம் போன்ற
எனக்கு பலன்கள்மா. நான் மன்றத்தில் சேர்றதுக்கு 19 வருஷத்துக்கு முன்னாடி பல ஒரு 100க்கு மேலான வியாதிகள் இருந்தது. அது பூரா இப்போ நான் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் 3:33 எந்திரிச்சு 7 மணி வரைக்கும் பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது. எல்லாமே ஒன்று கூட விடாமல் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது. இது ஒரு பெரிய அதிசயம் எனக்கு. நான் காலையில் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், நைட்டும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். ஒரு சில நாளைக்கு கொஞ்சம் ஆசை வரும், தோசை சாப்பிட்லாமா இட்லி சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. இப்போ இந்த 30 நாட்களும் அது இல்லாமல் அந்த ஃப்ரூட்ஸ், காலையில் ஃப்ரூட்ஸ், இறை உணவு, இயற்கை உணர்வு இரவு, இந்த மாதிரி மத்தியானத்தில் காய்கறிகள், கீரைகள், இந்த சாம்பார் ரசம், மோர், இதுகளை இது பண்ணி பண்ணேன். மகிழ்ச்சியே முட்டை சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் முட்டையை தவிர்த்தேன். இருந்தாலும் அந்த 30 நாளும் முட்டை சாப்பிட்லாம், ஏன்னா உங்கள் 85 வயசுக்கு முட்டை சாப்பிடணும்னு சொல்லிட்டு பல டாக்டர்ஸ், என்னுடைய பையனே டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர், அவனும் சொன்னதுனால அந்த முட்டையை எடுத்துக்கிட்டேன். வால்நட்டு, ஒரு வால்நட்டும் பாதாமும் என்ன தண்ணியில் ஊற போட்டு, முத நாள் ஊற போட்டு, அதே மாதிரி பேரிச்சம்பழமும் இது திராட்சை கருந்திராட்சையும் ஊற போட்டு காலையில் சாப்பிட்ருவேன். அந்த முளைவிட்ட வெந்தயம் அது சாப்பிடுவேன். பாலே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் அதை விட்டேன். இருந்தாலும் என் பையன் சொன்னால் இல்லை, ஒரு 1/2 கிளாஸாவது சாப்பிடுங்க, அதில் மஞ்சள் பொடியும் அந்த இது இன்னொன்று மஞ்சள் அது பேர் என்னமா, இன்னொன்று சொல்லுவாங்களே சின்ன உருண்டையா இருக்குமே, கருப்பா, மிளகு. ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றிமா. மஞ்சளும் மிளகும் போட்டு 1/2 கிளாஸ் கண்டிப்பா குடிச்சிட்டு வாங்க அப்படின்னாரு. அவருடைய இதுனால ஏன்னா குடும்ப அமைதிக்காண்டி அதையும் நான் செஞ்சுட்டு வந்தேன். இதனாலமா எனக்கு வந்து நான் அந்த 30 நாள் முடிஞ்ச பிறகு டெஸ்ட் எடுத்தோம், பிஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 108 டெஸ்ட்டு எடுத்தாங்கம்மா. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு கீழே கண்ட்ரோலாக இருந்தது, எல்லா வியாதியுமே கண்ட்ரோலாக இருந்தது. இது ஒரு பெரிய அதிசயம். என் பையனே சொன்னான், நீங்கள் இந்த 30 நாள் இந்த 3:33 எந்திரிச்சதுனால பலன் உங்களுக்கு கிடைச்சது. இது 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 மாதிரியே டெய்லி இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் 4 மணிக்கு கூட எந்திரிக்கலாம், எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிறலாம். உங்கள் வயசு எப்படி இருக்கோ, உங்களுடைய உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, அது அதுதான் உங்களுக்கு ஒரு இது அப்படின்னு சொன்னான் பையன். அதனால் நான் வந்து இன்னைக்கு நான் ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டு, உலகத்திலே வலிமையானவன் யாருனாக்கா நான் தான். ஏன்னா எனக்கு எதிரியே யாரும் கிடையாது. நான் நல்லது நினைத்த இதெல்லாம் இறை அந்த அருட்பேராற்றல் அனைத்தும் எனக்கு மதனையா மூலம் வந்து சேர்ந்தது. நான் எதை நினைத்தாலும் எனக்கு அது இறை அருளாலும் குரு அருளாலும் சாதிக்கும் வல்லமை படைத்தவனாக இருக்கிறேன். அதனால் நான் உலகத்திலேயே ரிச்சஸ்ட் பர்சன், உலகத்திலேயே வல்லமை படைத்தவனாக இருக்கிறேன். உலகத்தில் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவன், அரு பேராற்றல்கள் அனைத்தும் பெற்றவனாக இருக்கின்றேன். ஆக ஐயா சொன்ன மாதிரி நீங்களும் மகரிஷின் தான், நீங்களும் கடவுள் தான். பிரபஞ்சமே நானாகவும், நானே பிரபஞ்சமாகவும், நானே இறையாகவும், இறையே நானாகவும் அப்படின்னு நினைங்க நினைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐயாவுடைய அடிச்சு வட்டில் நான் இது பண்ணி ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குமா. இந்த 85 வயசில் நான் எதிர்பார்க்காத இதெல்லாம் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அப்புறம் என்ன, நான் கடவுள் மாதிரி தான். அதனால் இந்த ஒரு இது கொடுத்தவருக்கு
என் வாயார நெஞ்சார மனதார ஆத்துமாத்துமாக மானசீகமாக வணக்கத்திற்குரிய இறை உணர்வு ஞானமும் பெற்ற மதனையா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அதோடு நான் ஐயாட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தேன், இந்த மாதிரி இந்த அறக்கட்டளை சாதனை மார்க்க ஆன்மீக அறிவு திருக்கோயிலாக உலக அறிவு திருக்கோயிலாக ஆக வேண்டும்னு, அது நீங்கள் விதை போட்டீங்க அது சரியாக ஆயிருங்கயா அப்படின்னு அவரே சொன்னார். அது மாதிரி நான் அதையும் நான் டெய்லி நான் 9 தடவை இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே வர்றேங்கம்மா. எனக்கு கிடைச்சதெல்லாம் இறைநிலை உணர்வு கிடைச்சது மாதிரி இருக்குது, ஞானம் பெற்றது மாதிரி இருக்குது. அதை நான் உண்மையிலேயே கிடைப்பதற்கு எனக்கு இறையருளும் குரு அருளும் பிரபஞ்ச அருளும் வணக்கத்திற்குரிய மதனையாருளும் கிடைக்க எனக்கு தாங்கள் ஆசியில் புரிய வேண்டும் அம்மா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா வாய்ப்புக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயாவை தொடர்ந்து இறை சுஷிலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். மன்னிக்க வேண்டும், இன்னைக்கு நான் இணைய முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இருந்தாலும் அம்மா வேற அழைச்சிருந்தாங்க, என்னால இப்ப இணையாம இருக்க முடியல, அதனால வந்து எழுதிட்டேன். அதுல இறை சாதனை மார்க்கத்துக்கு என்னுடைய நன்றி. நன்றி எவ்வளவு தெரியப்படுத்தினாலும் அதுக்கு வந்து முடிவே இல்லாத அளவுக்கு அந்த அந்த உணர்வு இருக்குன்றத நான் சொல்ல வரேன். ஐயா மௌனத்துக்கு போற முதல் நாள் வந்து நான் தான் கோஸ்டா இருந்தேன். அந்த அன்றைய போறதுக்கு மௌனத்துக்கு போற முதல் நாள் வந்து ஆனந்த யோக பயிற்சியில வந்து பேசின அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு மனசுல அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திச்சு. எனக்கு தெரியல அந்த உறவோட இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து உண்மையிலேயே அந்த நிறைவு செய்யும் போது எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு. ஐயா போய் முழுமையா அந்த என்னது மௌனத்தை நிறைவு செய்யணும், ஆனா அந்த மௌனத்துல மௌனம் நிறைவு பெற்று அதுக்கப்புறம் வந்து உலக மக்களுக்கு அந்த ஆசைய அந்த துண்ட சேவைய நிறைவா வழங்கணும் அப்படின்னு அந்த நாள் என்ன மனப்பூர்வமா நினைச்சு, அது வரைக்கும் சொல்லல, ஆனா ஐயா சொன்ன பிறகு எனக்கு தானாவே அந்த நேரத்துல எனக்கு வாழ்த்த தோணுச்சு, நான் வாழ்த்தினேன். அது உள்ளமா இருந்த வாழ்த்தா இருந்துச்சு. ஆனா அன்றை அப்பேருந்தே தொடங்கி எனக்கு அந்த அது என்னது அந்த மார்கழியோட அந்த தெய்வீக தன்மைய நான் உணர தொடங்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்பேருந்தே என் மனசு அவ்வளோ ஒரு இது ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த நிகழ்வு நானே போய் மௌன அனுபவிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வை நான் என் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு நிறைவு, அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு தெய்வீக. மறுநாள் காலையில ஏற்கனவே ஏஎஸ்ஆர் ஐயாவோட நிகழ்வுல அந்த மாதிரி விடிய காலில் எழுந்து சில பயிற்சிகள்லாம் செஞ்சேன், விளக்கு தலைமாட்டான்ற வச்சு. சரி அந்த மாதிரி துவங்கும்னு நினைச்சேன். அன்னைக்கு முதல் நாள் வந்து ஏன்னா இங்க நம்மளுக்கு மலேசியா டைம் நேரம் இருக்கும், முதல் நாள் என் சுயத்துக்கு நான் செஞ்சேன். 3:20 எழுந்து ஏஎஸ்ஆரோட தவத்தை ஐயாவோட தவத்தை தான் செஞ்சுட்டு மற்றது எல்லாத்தையும் நீங்க எப்பவுமே செய்யற அந்த நிகழ்வு செஞ்சேன். ஆனா தன் சக்தி ஊட்டுறது நான் செய்யலை, ஏன்னா அந்த முதல் நாள் நிகழ்வு அப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது. மறுநாள்ல இருந்து அதை நான் துவங்கினேன். ஆனா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த தவம் செய்யறது. 3:20 எழுந்து குளிச்சுட்டு 4 hours 10 minutes இருக்கும் போதே வந்து நான் தவத்தை துவங்கிடுவேன். மறுநாள்ல இருந்து மார்கழி 2ஆம் நாள்ல இருந்து அந்த பயிற்சி, கபாலபதி பயிற்சி, தோப்பு கரணம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டு தவத்துல உட்காரும் போது அவ்வளோ உற்சாகம், எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் எந்த ஒரு இதுவுமே தெரில. அந்த தவம் முழுமையாக நிகழ்ந்த காலம் அந்த உண்மையில அந்த காலையில அந்த மார்கழி காலங்கள்னு சொல்லணும். அந்த பயிற்சிகள்லாம் செய்யறது எதுவுமே ஒரு அலுப்பும் தெரியல, அசதியும் தோணல, உடல்ல அவ்வளோ ஒரு உற்சாகம், எறும்பு போல அப்படியே காத்து மாதிரி தான் இந்த உடல் இருந்துச்சு.
முதல் ரெண்டு நாள் என்னுடைய மகள்கிட்டையும் நான் சொன்னேன் தோப்புக்காரனை போட சொல்லி. எத்தனை வயசுல நான் போட்டேன் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா முதல் நாள் போடும் போது ஒண்ணுமே தெரியல, அந்த முழுமையா அந்த தோப்புக்காரனத்தை போட்டேன். மறுநாள் வந்து எனக்கு கால் வலிச்சிச்சு, கால்னா தொட வலிச்சிச்சு. பிள்ளைங்க ரெண்டு நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடல. ஆனா நான் முழுமையா அந்த வலியோட கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம்னு நீங்க சொன்னதுனால குறைச்சி போட்டேன். அப்புறம் ஒண்ணுமே தெரியல. அந்த டெக்னிக் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உடலோட பலத்தை எங்க வச்சு எப்படி தோப்புக்கரணம் போடணும்ன்ற ஒரு டெக்னிக்கை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையா போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தண்ணீர்ல அந்த ஆற்றல் வந்து, இது வந்து இப்போதான் தெரியும்ன்றது கிடையாது, ஏற்கனவே தெரியும். ஆனாலும் அதை எந்த அளவு நம்பணும்ன்றது தான் இந்த பயிற்சியெல்லாம். இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த தண்ணிக்கு ஆற்றல் கொடுக்கும் போது நம்ம உடல்ல வரக்கூடிய அந்த ஆற்றலை அவ்வளோ ஒரு தெய்வீகமா உணர முடிஞ்சிச்சு. அதாவது அந்த ஆற்றல் கைகள்ல போறது, கையில போறது மட்டும் இல்ல, உடல் பூரா அந்த ஆற்றல் நினைக்கும் போது பரவரத்த அவ்வளோ ஒரு அனுபவபூர்வமா உணர்ந்த காலங்கள் இந்த என் வாழ்க்கையில. இந்த 60 வருஷத்துல முதல் முறையா மார்கழி இவ்வளவு விசேஷமானதுன்றத முதல் முறையா நான் உணர்ந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து எனக்கு அவ்வளவு நம்பி இன்னமும் அதை செஞ்சுக்கிட்டு வரேன். நான் குளிக்கும் போதே எப்பயும் தண்ணியில மந்திரம் சொல்லி குளிச்சிருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கிறேன். முன்ன பயிற்சியில எத்தனையோ முறை இதை சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இந்த முறை அது அவ்வளோ ஒரு மனதுக்குள்ள ஆழமான ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினது. அதனாலதான் எனக்கு தண்ணியில அந்த வார்த்தையை சொல்லும் போது ஐயாவோட வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு கெடுக்கட்டும்ன்ற வரும்போது எனக்கு அப்படியே பகீர்னு தூக்கி போட்டுச்சு நெஞ்சில. ஏன்னா என்னுடைய சக்தியை என்னால அந்த நிமிஷம் உணர முடிஞ்சிச்சு. நான் சொல்லக்கூடிய சக்தி இவ்வளவு இருக்கு, எனக்கு என்னில இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தி, அதோட உங்களோட சொல்ல இருந்து வரக்கூடியது அவ்வளோ ஆற்றல் மிக்கதா நான் உணர்ந்தேன். அதனால அந்த சொல்ல சொல்றதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மனம் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் 100 விழுக்காடு 101 விழுக்காடு ஏற்றுக்கொண்டது. 9 மணி நிகழ்வு கூட இவ்வளவு நாள் சித்தர் பயிற்சி எல்லாம் செய்யறோம், ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த குழுல உள்ளவங்க பேசுறது, மாலத்தி அம்மாவும் சரி கனகா அம்மாவும் சரி சிவஸ்ரீ அம்மா இவங்க எல்லாம் சொன்ன விதம், அவங்களும் எந்த ஒரு சின்ன குறைவு கூட ஏற்படாத அளவு, குறைவுனா எப்படி ஐயா அப்படி போயிருக்கிறாங்க எதுக்காக, நம்மளுடைய நலனுக்காக, நம்மளுக்காக, நமக்காகன்றது அவ்வளோ ஒரு உற்சாகத்தை ஏற்பட்டுச்சு. அதாவது எனக்கு என்ன ஏற்படுச்சுன்னா, எங்களுக்காக நீங்க போயிருக்கீங்க, இந்த நிமிஷம் வந்து இறை சாதனை மார்க்கம், எங்களுடைய பொறுப்பு, அதை முழுமையா மிகச்சரியா நடத்தணும்ன்ற அந்த ஏக்கம், அது அவ்வளோ அந்த ஏக்கத்தினால இந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ சர்வசாதாரணமா அவ்வளோ மன நிறைவா செய்ய தோணுச்சு. ஒவ்வொரு நாளும் மௌனம் என்னவோ நீங்க தான் இருந்தீங்க, ஆனா எங்க மனசுல தான் அவ்வளோ ஒரு மௌனமான அந்த வாய் பேசினா கூட மௌனத்தை இந்த மனம் உணர்ந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் அந்த 30 நாளுமே தெய்வீக 30 நாள் இல்ல, 30 நாளுக்கு அப்புறமும் ஏண்டா இந்த அந்த நீங்க வர அந்த அந்த நாளுக்காக நாங்க காத்திருந்த அந்த ஏக்கமும் கூட நான் நினைச்சுக்கிட்டோம். இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு எப்படி இருந்திருக்கோம்னு, ஏன்னா எங்க சித்தர் குழுவிலே நாங்களே ஒவ்வொரு நாளும் இதை உரையாடி இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இதை பேசியிருக்கோம். ஏன்னா அந்த 30 நாளும் ஒவ்வொரு முறையும் அந்த அம்மா லதா அம்மா பேசுறது எங்க குழுவுல உள்ளவங்களே நாங்களே பேசிக்குவோம், அவங்க ஏமா இப்படி அவங்க பேசுறது ஏமா இப்படி எனக்கு கண்ணீரா வருதுன்னு என் குழுவுல உள்ளவங்களே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நானும் அதே நிலையில இருந்திருக்கேன். அப்ப மனம் வந்து அவ்வளவு நெகிழ்ச்சியான காலங்களா இருக்கு. இதை வந்து சொல்றது உண்மையிலேயே வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படியா இருந்தாலும் நாங்க வந்து உண்மையிலேயே பாக்கியம் செய்தவர்கள், ஏன்னா இந்த இறை சாதனை மார்க்கம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மாவை. வாழ்க வளமுடன் அம்மா. குழந்தைவேல் அதுக்கப்புறம் வந்து லதா அம்மா பேச சொல்லுவேன். வாழ்க வளமுடன். சரிங்க அம்மா. சரிங்க அம்மா, நன்றிங்க அம்மா. குழந்தைவேல் ஐயா அவர்கள் நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் வாழ்க, குரு திருவடி சரணம்.
ஒரு நாள் போதாதென்று இந்த மார்கழி மகா மௌனத்திற்கு இரண்டாம் பாகம் சென்று கொண்டிருக்கிறது. மிக்க சிறப்பு. நமது இறைமதன் அவர்கள் மகா மௌனம் சென்றிருந்தார்கள். அந்த மௌனம், மௌனத்தில் வாக்கு மௌனம், உடல் மௌனம், மனமௌனம் என்று இருக்கிறது. இந்த மனமௌனம் இது எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வாய் பேசாது இருப்பது முதல்து வாக்கு மௌனம். உடல் அதிகம் எதுவும் அங்கே இங்கே ஓடாமல் அலையாமல் ஒரு இடத்துல இருக்கிறது, அதுவும் ஈஸி. மனமௌனம், நம்ம ரமணர் சொல்லுவார் மனோநாசம் அப்படின்னு. அதுபோல் எல்லா இதையும் அவர் போய் அங்கே நமக்காக, அம்மா அப்பா கூட சொன்னாங்க, மிக சிறப்பான ஒரு மௌனத்தை முடிச்சுட்டு மார்கழியில் நாமெல்லாம் எப்படி செய்யணும், என்ன சொல்கிறது, நிறையா சொல்லணும். எல்லாருமே கிட்டத்தட்ட சொல்லி முடிச்சிட்டாங்க, எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்தா அந்த இப்போலாம் நம்ம மார்கழியிலிருந்து செய்கிறது ஹில்ஸ், கால்களை உயர்த்தி செய்கிறது. பார்த்தா சும்மா என்னடா இது ஒரு பெரிய 14 முறை செய்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடம்ப குனிஞ்சு பாதத்தை தொடுறது, நிமிர்றது, இது 14 முறை செஞ்சோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் யோகா, தோப்பு கர்ணம், எல்லாமே தெரிஞ்சது தான், ஆனால் செய்யறது இல்லை. நாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மிக சிறப்பு, நல்ல பலனுங்க. அது அம்மா அது என்ன சொல்கிறது, எனக்கு வயது ஒரு அகவித எண்ணிக்கை தான், 70 வயது ஆகுது அம்மா சொன்ன மாதிரி. ஆனால் மதன் சொல்கிறது என்னன்னா 14 14 போடுங்கன்னு அவர் சொல்கிறது இல்லை, 3லேருந்து ஆரம்பிங்கிறாரு. 1லேருந்து ஒரு பெரிய லாங் டெஸ்டினி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. முதல் அடியை வந்து கவனமாகவும் விழிப்பாகவும் வைராக்கியத்தோடும் நாம் துவங்கும்போது, இப்போ இறை சாதனை மார்க் எடுத்துக்கிட்டிங்களா, அப்படி தான் இப்போ 2.5 ஆண்டுகளில் போயிட்டுருக்குறோம். அது ஒவ்வொரு வளர்ச்சியும் எப்படின்னு சொல்ல முடியல. அதை திரும்பி பார்த்து இன்னும் நாம் போகக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்தா மலைப்பாக இருக்குது. அந்த மகரிஷி நினைச்ச உலக சமாதானம் கட்டாயம் வரும். ஒவ்வொரு தனி மனிதனும் இதே மாதிரி நாம் செய்யும்போது மிக சிறப்பான ஒரு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்களா இந்த வாட்டர் மெடிடேஷன், அதுவும் அப்படிதான் மிக எளிமையானது. ஆனால் உணர்வு பூர்வமாக அதில் சக்தியை கூட்டுறோம். நான் இந்த இடத்துல ஒன்றை மட்டும் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன செம்பிளை வச்சு அந்த தட்டை எடுத்துட்டு செய்கிறத நான் பண்ணினாலும் எனக்குள்ள என்ன நினைக்கும்னா, இந்த செம்புக்கு இந்த தண்ணி எப்படி வந்தது, இதனுடைய தாய் எது, எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் தான். பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் மிகப்பெரியது, 78 மடங்கு இருக்கக்கூடிய அந்த உப்பு தண்ணீர் நம்ம இடத்துக்கு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது, நம்ம டேப்புக்கு வந்திருக்கு. அதை அப்படியே நினச்சி பார்ப்பேன், அது தன்மாற்றத்தை நினச்சி பார்க்கும்போது அதையே நான் நினச்சிக்குவேன். இந்த கடலையெல்லாம், எல்லா கடலும் உலகத்தில் எவ்வளவோ கடல் இருக்குது, எல்லாம் ஆனால் ஒன்றா இணைஞ்சிருக்குது. நமக்கு பேர் தான் இந்து மகா சமுத்திரம், அரபிக் கடல், பசிபிக் கடல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நாமளும் எல்லாரும், எல்லா நாட்டவர்களும் ஒன்றா இணைக்க இருக்குது. இந்த நீரும் பொதுவானது தான், காற்று எல்லாமே. இந்த பஞ்சபூதாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்களா, இந்த பூமிக்குள்ளேருந்து வரக்கூடிய நெருப்பு, பஞ்சபூதம் அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானது. அடுத்ததாக மதன் வந்து அங்கே முடிச்சுட்டு வந்து நமக்கு முதல் நாள் கொடுத்தாரு. நிறையா சொல்லணும்னு நினச்சிருக்காரு, ஆனால் அவர் ஒரு சில இதெல்லாம் சொன்னார். புத்தகம் இப்போ வாசித்தது கூட அவர் அங்கே மௌனத்துலேயும் கிடைச்ச நேரத்தில் புத்தகத்தை வாசித்து தான் சொன்னார். அடுத்தது பார்த்தீங்களா, மௌனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு திட்டமிட்டு இருந்தார். நாமெல்லாம் இப்போ நான் கூட பேசக்குள்ளே கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறனோ என்னமோன்னு தெரியல. எப்பவும் பேசுகிறத விட இன்றைக்கி நான் ஒரு மாதிரி பேசுகிறேன். அதனால் நமக்கு கட்டாயம் சிரிப்பு தேவை. இந்த சிரிக்கிறது யாருன்னா, இறைவன் தன்னை உணர்வதற்காக மிக சிறப்பாக படைத்த மனிதால் மட்டும் சிரிக்க முடியும். ஆனால் நாம் எல்லாம் சிரித்து கொண்டிருக்கிறோமா, சிரிக்கிறோமா, அதற்காக ஔவையார் சொன்ன மாதிரி விரும்புகிறோமா, சிரிப்பதற்கு விரும்பு, அறம் செய்ய விரும்பு மாதிரி
மதன் மனசில் அது இருந்தது, கட்டாயம் அது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வகுப்பாக ஒன்று முதல்ல பரிச்சத்தமாக ஒரு சண்டேவில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கணும்னு நான் கேட்டிருக்கிறேன். இந்த புத்தக வாசிப்புக்கும் அப்படி தான், நம்ம வேதாத்திரியம் தவிர்த்து அதை ஒத்த கருத்துக்கள் எத்தனையோ இருக்குது. கீதை, குர்ஆன், நம்ம ஏஎஸ்ஆர் சொல்லுவார் அடிக்கடி நிறைய உதாரணம் சொல்லுவார், கிறிஸ்துவ வசனங்கள் அப்படி நாம் எல்லாம் இதும்போம். நான் நேத்திக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த வீட்டில் மதன் சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு இல்லத்துலேயும் நாம் வந்து குறைஞ்சது நம்ம இறை ஆசிரியர்கள் மட்டும் நம்ம இல்லங்களில் நிறைய வாசகங்களை ஒட்டி வைக்கணும்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அது அளவு கடந்த எண்ணில் அடங்காது இருக்குது. அதில் ஒரு சில இது மட்டும் நான் போட்டிருக்கிறேன் சாட்டில், இப்போ கூட முடிஞ்சால் நம்ம நிர்வாகக்குள்ள அதை மறுபடியும் போட்டாங்களா பரவாயில்ல, நான் அதை தனியாக எழுதி வைக்கல, மைண்டில் இருக்கு. அது பார்த்தீங்களா, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அடுத்தது பார்த்தீங்களா, நில் கவனி செல். ஒவ்வொருத்தரும் சொன்னது அந்த நில் கவனி செல்லாம் எனக்கு ரொம்ப இதை ஏற்படுத்தியிருக்கு. நல்லா ஒரு கொஞ்சம் பதட்டமாக இதாக போகிற இதையெல்லாம் நிறுத்திட்டு எந்த ஒரு காரியத்துக்கும் பதறாமல் சிதறாமல், அது போலீஸ் சிக்னல் தான், ஸ்டாப்னா ரெட்டு. அடுத்தது கவனின்னா நம்ம வித்தின் யூ, நம்ம மனசை கவனிக்கணும். இப்போ எந்த பணிக்காக வேலைக்காக கிளம்ப போகிறோம், செல் அதே ஃபோக்கஸில் போகணும் அப்படிங்கிறது. செய், உணவு சாப்பிடு, குளிக்கிறதா இருக்கட்டும், எந்த வேலையாக இருந்தாலும், தவம் எதா இருந்தாலும் நில் கவனியை மட்டும் போட்டுட்டு அடுத்து நாம் செய்யறத அது கூட மூன்றாவதாக இணைத்துக்கணும் அப்படிங்கிறது. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அற்புதமான பலன். இந்த மாதிரி பார்த்தீங்களா நிறைய நம்ம ஆசிரியர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அப்படியே அந்த டைரியில் நான் எடுத்தேன்னா எனக்கு அது அளவு கடங்காது. நான் எல்லா குறிப்புகளும் என்கிட்ட நாட்காட்டியில் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் டைரியில். அதை நான் முடிஞ்சால் நான் அது மறுபடியும் போடுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐ ஆம் தி பெஸ்ட், சாரி, தேங்க்யூ. அதே மாதிரி நோவும் சொல்ல கற்றுக்கணும். ஒரு சில இதுக்கு இதுக்காவது நம்மளை பயன்படுத்த ஒரு சிலர் நினைப்பாங்க, அது நில் கவனி, கவனித்து இதுக்கு எஸ் ஆர் நோ என்ன சொல்லணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். நான் நேரம் அதிகம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியல, 8 மணி ஆகிடுதாமா பேசலாங்களா தொடர்ந்து? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து லதா அம்மா பேசணும், ஐயா பேசணும். நே அன்னைக்கே ஐயாக்கும் லதா அம்மாக்கும் டைம் கொடுக்கல, அதுக்கு தான். நானும் நேர மேலாண்மை கடைபிடிக்கணும். இல்லை சிறப்புங்கம்மா, நீங்கள் இந்த ஞாபகப்படுத்தினதுக்கு அதனால் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. மற்றொரு இதே மாதிரி மூன்றாம் பாகம் கூட நம்ம மார்கழி இருக்குதுன்னுக்கலாம். என்னுடைய மனதில் இருந்ததை இத்துடன் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறோம், ஓரளவு நிறைவு செய்து கொள்வோம். இறை மதன் அவர்களும் அவர்களுடைய இறை ஆசிரியர் குழுவை வழிநடத்தும் எல்லாரும், லதா மேடம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைவுமா நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லதா அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சென்ற வாரத்தினுடைய தொடக்க அனுபவத்தை துவங்கலான்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த மௌன கால நோன்புல நிறைய விஷயங்கள் நடந்தது, அதுல சிலதை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். எதோ மனதுல நிறைய வந்தது, ஆனா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது இன்னைக்கு இறை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சென்ற வாரம் நான் எதோட நிறைவு பண்ணினேன் அப்படின்னா அந்த வாழ்த்து, இறை அன்பர்களுக்காக ஐயா மௌன நோன்பு இருந்த காலத்துல ஐயாவுடைய அலைபேசி என்கிட்டதான் இருந்துச்சு. அப்ப நிறைய அன்பர்கள் வந்து போன் கால்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா ஐயா எங்க இருக்காங்கன்னு நாங்க ஜூம்ல தெரியப்படுத்தல, அந்த ஆர்வமே அவங்களுக்கு நிறைய இருந்தது. என்னுடைய ஃபோனுக்கும் ஐயாவுக்கும் மெசேஜஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, வீட்டில் இருப்பாங்கன்னு நினச்சி ஐயா கிட்ட வாழ்த்த சொல்லுங்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நிறைய பிளஸிங் கொடுத்தாங்க. அதே சமயம் நான் அவங்க கிட்ட ஐயா வெளியே இருக்காங்க, ஆசிரமத்தில் இருக்காங்க,
அந்த பிளெஸ்ஸிங் எல்லாமே நாங்கள் வாழ்த்தறக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். எனக்கு அந்த அளவுக்கு வயது எனக்கும் ஐயாக்கும் இல்லைனாலும் சாமிஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க நிறைவாக நம்ம கிட்ட கேட்கறத கொடுக்கணுங்கிறது ஒரு நியதி இருக்கு இல்லைங்களா. அந்த அடிப்படையில் வந்து சாமிஜியோட இணைஞ்சு அந்த பிளஸ்ஸிங் நம்ம கொடுக்கணும். எல்லாருக்குமே நம்ம எப்போவுமே வந்து உலக மக்கள் எல்லாரும் ஐயா சொல்லிட்டே இருப்பாங்க, வையகத்தை வாழ்த்தும் போதே நான் தனிப்பட்டு ஒருத்தரை வாழ்த்த வேண்டியதில்லை அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட ஒரு படி இது பண்ணி அவங்க ஃபேமிலியில இருக்கிற பிரச்சனைய ஒரு ஃபேமிலி மெம்பரா அப்படியே என் கூட பகிர்ந்துக்குவாங்க. அதுக்குள்ள நான் வந்து உள்ள போய் சாமிஜி கிட்ட அதை அப்படியே ஒப்படைக்கிற மாதிரி நான் பாவனை பண்ணிப்பேன். அந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்தது. அதுல நான் வந்து மிக முக்கியமா சொன்னது அந்த சென்னையில ஒரு அன்பர்களுடைய அண்ணா. அது என்னோட ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. ரொம்ப சிறப்பா இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு சிவியரான ஒரு அந்த விஷயத்துல இருந்து அண்ணா சீக்கிரம் இவ்வளவு சீக்கிரம் மீண்டு வந்திருக்காங்கங்கும் போது அது அவருடைய தன்னம்பிக்கையும் இருக்குது, இறையினுடைய வாழ்த்தாவும் நான் நினைக்கிறேன். இன்னும் அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்ததுல அந்த பாம்பாட்டி சித்தர் கனகாம சொன்னாங்க, என்னுடைய அக்காவுடைய கனவுலையும் ஐயா வந்ததா, என்னுடைய அக்கா கனவுல மதன் மாமா வந்து கனவுல வந்ததா ஒரு 20 டேஸ்க்கு அப்புறமா அக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க. மதன் வந்து எனக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி, காலங்காத்தால ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு காலுக்கு கீழே எல்லாமே ஒரு பாம்பு உருவம் மாதிரி சுத்தி இருந்தது. அப்படியே ஒரு மதன் வந்து நான் அப்படியே குனிஞ்சு நிக்கிறேன், என்ன பிளஸ் பண்ற அப்படி அப்படின்ட்டு. எங்க வீட்டுல வந்து மதன் மாமாவுக்கு வந்து சின்ன வயசுதான், நாங்க எல்லாருமே அத்தை பையன் மாமா பொண்ணுதான். இருந்தாலுமே மாமா கிட்ட எல்லாரும் சஜஷன் கேட்பாங்க, அவரு நல்லா கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறங்காட்டிக்கு. அக்கா எப்பவுமே ஒரு மன கஷ்டமா இருந்தா அந்த நிலையில வந்து அக்கா வந்து எங்களுக்கு சொல்றாங்க காலையில, இந்த மாதிரி நான் பாம்பாட்டி சித்தர மாதிரி வந்து எனக்கு அவன் பிளஸ்ஸிங் கொடுத்தது ரொம்ப ஒரு சிறப்பா இருந்தது, நான் மதன் கிட்ட வந்தா இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாழ்க வளமுடன். அதே மாதிரி ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிக்கணும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து புழு பூச்சி பாம்பு அது பூரான் அப்படிங்கிற விஷயம்னா ரொம்ப பதட்டம் ஆயிருவேன் கை. எனக்கு நான் ரொம்ப தைரியமா இருப்பேன், மற்ற எல்லா விஷயத்துலயும் போல்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா. இரவுல தனியா தூங்குறதும் தூங்குனது இல்லை. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புழு பூச்சின்னா அப்படியே நடுங்கி வெளியே வந்துருவேன், கத்திடுவேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல வந்து எப்பவுமே அம்மா வீட்டுல அண்ணாவும் சொல்லியிருக்காங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க, டூ வீலர் கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த செடி பக்கத்துல நிறுத்தாத, முன்னாடியே நிறுத்துமா இல்லாட்டி உள்ள கொண்டு வந்து நிறுத்தினேன்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த அன்னைக்கு நைட் ஒரு ஈவினிங் டைம்ல தான் வெளியே தான் எப்பவும் போல நிறுத்திட்டேன். திரும்ப வந்து நான் ஒரு கிளாஸுக்கு போகணும் அப்படிங்கறக்காக அவசரமா வந்து எடுக்கிறதுக்காக வண்டியில ஏறியும் உட்காந்துட்டேன். வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜீவன், ஒரு பெரிய பாம்பு அப்படியே எனக்கு உடம்பே பதறிடுச்சு. நான் எப்பவுமே என்னுடைய குலசாமி பேரை நான் சொல்றது வழக்கம், அங்காளம்மன் அங்காளம்மா அப்படின்னு ஒரு கத்து கத்திட்டேன். அந்த இடத்துல யாருமே இல்லை, அந்த ஈவினிங் டைம்ல ஒரு 4 மணி 5 மணி இருக்கும், எங்க ஏரியா ரொம்ப அமைதியா இருக்கும். அங்காளம்மான்னு கத்திட்டு சாமிஜி கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால வண்டியை மூவ் பண்ணா அது ஜீவன் மேல பற்றும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னால காலையும் அசைக்க முடியல, கை ரெண்டு பக்கமும் காலேறி ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு கட்ஷூ போட்டிருப்பேன் எப்பவுமே வீட்டுல கிளம்பும் போது, அந்த கட்ஷூவை அப்படியே உரசிட்டே போகுது. நான் வந்து வீட்டுல அவங்க கிட்ட யார்கிட்ட ஷேர் பண்ணவும் இல்லை, அப்படியே வந்து சாமிஜி மட்டும் நினைச்சிட்டு உட்காந்துட்டேன். ஏன்னா நான் அதை மட்டும்தான் என்னால பண்ண முடியும். கத்துனது நான் அங்காளம்மன் பேர் சொல்லி கத்திட்டு சாமிஜி நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அருள் காப்பு ஓடுது. நான் கண்ணையும் மூட முடியல, எனக்கு கண்ணை மூடுறதுக்கான ஒரு இதுவே இல்லை. அது என்ன பண்ணிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதுவும் பண்ணாதுங்கிற உணர்வு உள்ள இருந்தாலும் கண்ணை மூடவே தோணலை. நான் கிட்ட இருந்து பாம்பை பார்த்ததே இல்லை. ஆனா வந்து அந்த நேரத்துல அந்த அன்னைக்கு அதை வந்து பார்த்து ஒரு சாமியாதான் நான் அந்த நேரத்துல ப்ரேயர் பண்ணேன். அது ஒண்ணுமே பண்ணல, அவ்வளோ பெரிய ஒரு ஜீவன் அழகா அப்படியே வந்து எங்க செடிக்குள்ள, அதே எங்க செடிக்குள்ளேயேதான் போச்சு, அந்த வீட்டு பக்கமே தான் போச்சு. அதுக்கப்புறமா நான் அந்த இடத்துக்கு நான் போயே ஆகணுங்கிறக்காக அவசரமா நல்லா அருள்காப் போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். இது வந்து அப்ப அந்த நேரத்துல என் கூட இருந்தது சாமிஜியும் மாமாவுடைய பிளஸ்ஸிங்ன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயாவுடைய அந்த மெடிடேஷன் முடிஞ்சு நாங்க பார்க்க போறப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வம், எப்படா அப்பாவை பார்க்கலாம், எனக்கே ஒரு 20 நாள் 25 நாளுக்கு அப்புறம் கூடிய விரைவில் மாமாவை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தப்போ குழந்தைகளுக்கு வேற சொல்லிட்டோம் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லீவ்ல கூட்டிட்டு போறோம், போய் 2 நாள் ஐயா கூட இருக்கலாம்னு நினைச்சோம். பட் அது
போயிட்டோம் அப்படின்னா கிளாஸஸ் பார்க்கணும், குட்டீஸை வச்சுட்டு ஐயாக்கு அங்கே டிஸ்டர்பாக இருக்குமோங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகல. நிறைவு நாள் அன்னைக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிற எண்ணம் போட்டிருந்தோம் தீவிரமாக. கார்த்தி ஐயாவும் பிஸியாக இருந்தாங்க பெங்களூர் போகணுங்கிறதுல. கார் இருந்துச்சு பட் ஆனாலும் டிரைவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஐயா இல்லை, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு எண்ணம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், ஆனால் சாமிஜி எனக்கு மாமாவை பார்க்கணும், குழந்தைகளோட போய் பிளெஸ்ஸிங் வாங்கணுங்கிற எண்ணம் தீவிரமாக இருந்துச்சு. ஐயா எப்படி இருப்பாங்க, எந்த இடத்துல இருப்பாங்க, எதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப இருந்துச்சு. அப்போ சாமிஜிகிட்ட மட்டும் விட்டுட்டு நான் போகணும்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவேங்கிற மாதிரி இதில் ஒரு சின்ன ஒரு இதில் இருந்தேன், கன்ஃபியூஷனில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கடனா மட்டும் டிஸ்கஸ் பண்ணேன் கார்த்தி ஐயா எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு. அண்ணா தான் எனக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணாங்க கடைசியாக. அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ணாவுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், பிஸியாகவே தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் அண்ணாக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்து அங்கே முதல் நோம்பிக்கு அந்த குழந்தை கூட இருக்கணும்னு அண்ணா விருப்பப்பட்டாங்க. இருந்தாலும் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு நான் மதனை பார்க்க வரணும், எனக்கு அது வந்து ஒரு பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியோட அந்த அன்னைக்கு அண்ணா தான் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போனாங்க. இன்னொரு நிகழ்வு என்னென்னா, அண்ணா வந்து ரொம்ப மூத்தவங்க மதன் மாமாவை விட. அண்ணா முதல்ல மாமாவை நாங்கள் பார்க்கறது ரொம்ப ஆர்வத்தோட போனோம். நைட் நேரம் தான் அங்கே போனோம். மாமா வந்து தவம் முடிச்சுட்டு ஐயாவுடைய அறையிலேருந்து வெளியே வந்துட்டு இருந்தாங்க. இருட்டில் நான் மட்டும்தான் முதல்ல பார்த்தேன். அவர் ஒரு டார்ச் லைட்டு வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. டைனிங் ஹால் முன்னாடி நாங்கள் கார் நிறுத்தியிருந்தோம். ஐயா அப்படியே அப்பா வர்றாங்க அங்கே பாருங்க அப்படின்னு நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அது எப்படி நான் சொன்னேன்னு எனக்கே தெரியல. அவரா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எனக்கு உள்ள ஒரு இன்ட்யூஷன் மாதிரி வந்த உடனே சொன்னேன். அது மாமா தான் வந்தாங்க. வந்த உடனே சூர்யா ஃபர்ஸ்ட் இறங்கின உடனே ஓடி போய் ரொம்ப தூரம் ரன் பண்ணி ஓடி போய் அப்பான்னு ஹக் பண்ணான். அது ரொம்ப ஒரு பார்க்கறக்கே அவங்களுக்கு இங்க இருக்கிறவங்களே எல்லாருமே ஒரு கண் கலங்குற ஒரு விஷயமா இருந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணா, அண்ணாவை ஹக் பண்ணி அண்ணா ரொம்ப நான் அந்த நேரத்தில் பிளஸ்டாக இருக்கேன் இல்லாதா, அவ்வளோ எனர்ஜி மதன் கிட்ட. அவர் கண்ணை என்னால் பார்க்கவே முடியல, அவ்வளோ ஒரு தேஜஸாக இருந்துச்சு. ஏதோ ஒரு நிறைவாக இருந்தது மாமாவை பார்க்கறதுக்கு. அவ்வளோ பிளஸ்டாக ஒரு புண்ணியவதின்னு நிறைய பேர் வாழ்த்துவாங்க. அந்த நேரத்தில் நான் ரொம்ப புண்ணியம் பெற்ற ஆன்மாவாக நான் நிறைவாக இருந்துச்சு. இன்னும் நிறையா சொல்லணும்னா அடுத்தது பாப்பா வந்து வந்தாங்க. பாப்பாவையும் பார்த்துட்டு ஏன் அப்பா பேசவே இல்லை அப்படின்னாங்க. அவர் அழகாக அவர் ஜாட சொல்லி நான் அடுத்த நாள் பேசுவேன் அப்படின்னாங்க. அடுத்த நாள் பேசும்போதும் நான் முதல் பிளஸ்ஸிங் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஐயா மெடிடேஷன் முடிச்சுட்டு வந்த உடனே ஐ டு ஐ பார்த்து ரொம்ப நேரம் மாமா கண்கள் பார்த்து பிளஸ்ஸிங் கொடுத்தாங்க. அதை நான் வந்து இந்த ஜென்மத்தில் நான் வந்து பெற்ற ஒரு வரம்னு நான் நினச்சி ஃபீல் பண்ணேன். அந்த நேரத்தில் அவ்வளோ ஒரு தேஜஸ், அந்த ஒரு மாத காலங்கள் அவ்வளோ அமைதி நிலையிலிருந்து அவர் வாங்கின எனர்ஜி எல்லாமே இறை அன்பர்களுக்காக உலக அமைதிக்காக போகணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் ப்ரேயராக வச்சுக்கிறேன். இன்னொன்று, ரொம்ப நாள் ரொம்ப காலமாக சாதனை மார்க்கம் ஆரம்பித்ததுலேருந்து, அது இறை சாதனை மார்க்கம் ஆரம்பித்ததுலேருந்து தனக்குன்னு ஒரு இடம் வேணும், அந்த இடத்துல எல்லா அன்பர்களும் வந்து பயன்பெறணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஐயா மௌனம் போகிறதுக்கு முன்னாடி 1 வீக்குக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நாங்கள் அதை அப்படி நினைக்கவே இல்லை. அந்த இடத்துல போர் போடுற பணி ஆகட்டும் எல்லாமே இறையாற்றல் எங்களை கூட்டிகிட்டு போச்சு. அப்போ கூட மதன் மாமா ஏன் இவ்வளோ பிஸி ஆயிடுச்சு, பிஸி ஆயிட்டோம், நீங்கள் இவ்வளோ ஒர்க் எங்களுக்காக பண்ணி கொடுக்குற ஒர்க் இருக்கே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறப்போ, இறை ஏதோ நிகழ்த்த நினைக்குதுன்னு நினைக்கிறோமா, சும்மா விட்டுருமா, 1 மாத காலங்கள் நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சுட்டு தானே விடும், அதனால எவ்வளோ டைட் ஷெட்யூல் வந்து சாமிஜி கொடுத்தாங்க. அதெல்லாமே பண்ணிட்டு போர் போட்டுட்டு இன்னும் சில பல வேலைகளை முடிச்சுட்டு கனகாமாக்கான ஒர்க்குகள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு ஐயா வந்து கடைசியாக எனக்கு 2-3 மணிக்கு அருள் காப்பு எல்லாமே போட்டு மெசேஜ் அனுப்பிட்டு நிறைவாக மௌனம் தொடங்கினாங்க. நிறையா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது. எங்கே பார்த்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மகான்கள் தோன்ற மாதிரி ஒரு நிகழ்வு தான் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நான் வந்து அந்த யூனிவர்ஸோட நம்ம மெர்ஜாகி எல்லாரையும் வாழ்த்தணும், சாமிஜி உருவம் அன்னை லோகாம்பாள் அன்னை ரெண்டு பேரையும் ஃபோட்டோவும் தான் அம்மா வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அம்மா வீட்டில தான் நான் முழுமையா இருந்தேன், ஏன்னா நான் தனியா இருக்க மாட்டேன்னு. வாழ்க வளமுடன்மா. இன்னும் நிறைய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. இதை தொடர்ந்து மதனையா அவர்கள் நம்மளோடு இணைந்து இந்த மார்கழி மகா தியான நிகழ்வை மிகச்சிறப்பா நடத்தி கொடுத்த அன்பர்கள் அனைவரையும் மனதார பாதம் தொட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வணங்கணும்.
அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிக சக்சஸ்ஸா போனதுக்கு நாங்கள் இவங்க எல்லாரும் தான் காரணம். அது ஐயா வந்து ஐயா வாயாலேயே வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வெயிட்டிங்ல இருக்காங்க. வாழ்க வளமுடன்மா, அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். இதுல நிஜமாவே எல்லாரையும் ஸ்டாப் பண்றது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நான் பாதி வந்து ஒர்க்கை பத்தி தான் ஷேர் பண்ணேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியல, டைம் இல்லை. பார்ட் 3 கண்டினியூ ஆகுமான்னு ஹரிப்படம் மாதிரி. ஓகே, இப்ப வந்து நம்ம முதல்ல ஐயாவை வந்து போன வாரமும் நம்ம பேச விடல, அதனாலதான் லதாமாவை நிப்பாட்ட வேண்டியதா போச்சு. ஐயாவுக்கு ஓவர் டு மதன் ஐயா. வாழ்க. வாழ்க வளமுடன்மா, ஐயா வந்துட்டேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நண்பர்களே. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான நாள் அப்படின்னு சொல்லலாம், மாற்றுக்கருத்து இல்லை. குறிப்பா நாம் அந்த மார்கழி மாதத்தில் எடுத்த அந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மன உறுதிக்கு தான் இந்த நேரத்தில் நம்ம பெரிய நன்றி சொல்லணும். இந்த நேரத்தில் இறை ஆற்றல், குரு மகான்களுடைய ஆசி, இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இதை வந்து நிகழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது நான் அதை பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு கூட நினைக்கிறது உண்டு. பட்டு இன்னும் நிறைய நிறைய அனுபவங்கள், எல்லா ஆசிரியர்களும் சொன்னது போல் எல்லோருக்கும் நிச்சயமாக கலந்து கொண்டிருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான அன்பர்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாம் வந்து பார்த்துருப்போம். நமக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் அதை செய்வதற்கான சூழலை இயற்கை வந்து நிகழ்த்தி கொடுக்கும், இறையாற்றல் வந்து நிகழ்த்தி கொடுக்கும். அதை இன்னைக்கு மகரிஷி அவங்க ஒரு ஸ்பீச் ஒன்று, நீங்கள் அதை கேட்டீங்களான்னு தெரியல, நான் எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரே நிமிஷம், இதில் சவுண்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, பட் சவுண்டு கனெக்ட் ஆனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக அது ஒரு 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 நிமிடம் கூட இல்லை அந்த உரை, அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐயா நான் போடவா? அது போடுறீங்களாமா? ஆ போடுங்களேன். அது இந்த உரைக்கு வந்து ஒரு முத்தாய்ப்பா இருக்கிற ஒரு விஷயமா அது இருக்குன்னு நம்புறோம் நிச்சயமா. இந்த உரைய ரொம்ப பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மனிதன் ஒருத்தர் படிச்சுட்டு வர்றான், மற்றவர்களோட அவன் எந்த அளவில் சிறப்பாக இருக்கும், எவ்வளோ அவனுடைய உழைப்பு அறிவு பயனாகுது. இயற்கை அறிவில் அகண்டாகாரமாக உள்ள அந்த காந்த ஆற்றலில் சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால இவனை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு வச்சுக்கோ. அங்கேயும் உயர்ந்து வர்றான்னு வச்சுக்க, அங்கேயும் இருக்க முடியாது, அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் அவன் பெற்றிருக்கக்கூடிய தகுதிக்கு தக்கவாறு தூக்கி வச்சுடுங்க. நான் அங்கே போகணும் இங்கே போகணும்னு நினைக்க வேண்டாம், பட் தகுதியாக ஏற்றிக்கொள்ளுங்க, தானாகவே தகுதியான இடத்துல வரும். அப்போ நம்ம வாழ்க்கையிலே கூட அதே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். இந்த உரை மிக மிக ஒரு ஒரு ஆழமான ஒரு உரை. ஒரு நிமிஷம்தான் மகரிஷி அவங்க பேசியிருக்காங்க. நான் டெய்லியுமே இதை கேட்கணும் அப்படிங்கிறதுனால அந்த முன்னாடி எடுக்கிற வீடியோவில் நான் வச்சுருக்கேன்.
நிச்சயமா இதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் இதை வந்து சிந்திக்கணும். அதாவது இயற்கையினுடைய துல்லிய சமதள சீர்மை தத்துவத்தின்படி எப்படி வெயிட்டான பொருள் கீழே இருக்கு, லேசான பொருள் மேலே இருக்கு, இது இயற்கையினுடைய நியதி. அப்படி அந்த வெயிட்டான பொருள் கீழே இருக்கிறது, லேசான பொருள் மேலே இருக்கிறது மட்டும் இயற்கை நீதி அல்ல. இப்போ நான் எங்கே இருக்கணும், நீங்கள் எங்கே இருக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் எங்கே நிற்கணும், எந்த நிலையில் இருக்கணும், அது செல்வத்திலையாக இருந்தாலும் சரி, சம்பத்துக்கள் இருந்தாலும் சரி, இன்ப துன்ப உணர்வுகள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்முடைய தரத்தை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய தரத்தை உயர்த்த 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 இயற்கை உங்களை உயர்த்தி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து இயற்கையினுடைய நியதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம இந்த தரம் உயர்வு பண்ணியிருக்கிறோம், அதற்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன். அந்த தர உயர்வு செய்திருக்கிற அனைத்து இறை சாதனை மார்க்க அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். மிக மிக குறிப்பாக இதில் தொண்டாற்றிய அன்பர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பல அன்பர்கள் அவங்களுடைய என்ன சொல்றது, உடல் ஆற்றல், உயிர் ஆற்றல், மன ஆற்றல், ஆத்மசக்தி எல்லாத்தையும் கொடுத்து தான் இந்த பயிற்சியை மிக சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க. அந்த ஒரு நாள் நான் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு பண்ணி கொடுத்தது அம்மா சொன்னாங்க. அந்த ஒரு நாள் பண்ணி கொடுத்ததே எவ்வளோ பெரிய விஷயம்னா, அதை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறப்போ அது உண்மையாலுமே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். நான் கூட இந்த மௌனம் முடிச்சுட்டு இவங்க சித்தாரா எக்ஸ்போர்ட்ஸ் அம்மா அவங்களோட வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு, அந்த ஒரு நாள் இங்கே ஒரு உரை வச்சுருந்தோம் இல்லையா திருப்பூரில் நேரடி வகுப்பு ஒரு நாள், அதில் போகிறப்ப கூட அவங்க சொன்னாங்க, மதன் அவங்க வந்து அங்கே அன்னைக்கு ஒரு 40 பேர் வந்திருந்தாங்க, அந்த 40 பேரோட ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணணும். இந்த 40 பேரோட ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து இவ்வளோ சிரமமாக இருக்குது, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய குரூப்பை வச்சுக்கிட்டு எப்படி இது எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு விதத்தில் ஒரு நியாயமான கேள்வி தான். எனக்கும் சில நேரங்களில் அது ஆச்சரியமாக இருக்கிறது உண்டு, எப்படி இது நடந்துட்டுருக்கு. நிச்சயமாக நம்ம ஆற்றலால் இது நடக்கலை, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா, ஒரு தனி மனிதனால், ஒரு மதன்குமாரால் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நான் ஷூராக சொல்லுவேன், சத்தியமாக சாத்தியம் இல்லை. அப்போ இயற்கையும் குரு ஆற்றலும் இறைநிலையும் சேர்ந்து நம்மை வந்து ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது, அதுதான் ஓப்பனாக சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்போ அது நம்ம கூட இவ்வளவு அன்பர்களை இணைத்து, ஒத்த அலையக்கம் இருக்கிற அன்பர்களை இணைத்து இவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு 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 ஆனந்தத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்குது. அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அந்த இறை தொண்டர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் அடிக்கடி சொல்றது உண்டு. நான் உள்ள வந்தாலும் வரலினாலும் இது நல்லா நடக்கணும் அப்படின்னு. அது அது வந்து நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டியதில்லை. நாம் அடுத்தடுத்த பணிகளுக்கு நம்ம போயிட்டே இருப்போம். முன்னே நேரடி வகுப்புகள் வரும், வெளி நாடுகளில் நிறையா நம்ம பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்போ அந்த காலகட்டங்களில் கூட இதுதான் நமக்கு ஸ்ட்ராங். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூமில் 800 கோடி பேர் வரணும், அதுதான் நம்ம கான்செப்ட். சரிங்களா, பிறந்த குழந்தை முதல் கொண்டு போகிற பெருசு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த ஜூமில் கனெக்ட் ஆக முடியும், அவ்வளோதான் சிம்பிள். சரிங்களா, யூடியூப்பில் கனெக்ட் ஆக முடியும். அப்படி உலகம் முழுக்க அட்ட டைமில் ஒரு 1 ஃப்ரீக்வன்சியில் ஒரு மெடிடேஷன் நடக்கும் இன் ஃபியூச்சரில். சரிதானுங்களா, அதுதான் நம்ம இலக்கு. அப்போ இந்த யூடியூப், இந்த ஜூம், இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம வீட்லேயே இருந்து செய்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வரம்னு சொல்லலாம். இறைவன் கொடுத்த வரத்தில் மிகப்பெரிய வரம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி. அதை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொருவரும் அந்த இறையுணர்வை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இயற்கை கொடுத்துருக்குது. அதை வந்து நம்ம நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற காரணத்தினால் அடிக்கடி சொல்வேன். அதற்கான ஒரு ரிஹர்சலாக கூட இயற்கை இது காமிச்சிருக்கலாம், நீ இனிமேல் போய் என்ன வேலை வேணால் பார்க்கலாம்ப்பா, இதற்கு ஒரு டீம் வந்து நான் நல்லா ரெடி பண்ணிட்டேன், நீ அப்பப்போ வந்துட்டு மட்டும் போயிட்டே இரு, மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது நான் முதல்ல முழு நேரம் இதை பார்க்குறப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கஷ்டம்னா கஷ்டம் கிடையாது, எவ்வளோ உழைப்பு கொடுத்தோம், அந்த வார்த்தை கரெக்ட். எவ்வளோ உழைப்பு, இஷ்டப்பட்டு தான் செய்கிறோம், பட் உழைப்பு வந்து கடுமையான உழைப்பு கொடுக்கணும். அப்படி இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அற்புதமாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அந்த விதத்தில் இந்த மார்கழி மாத
மகா தியான நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் அவங்க எல்லாரு பேரையும் சொல்லிடணுங்கிறதுனால நான் நேம் கூட கேட்டிருந்தேன். லதா மதன் அம்மா அவர்கள், கனகா அம்மா, சிவசைலம் அம்மா, மாலதி அம்மா, பூஜா அம்மா, ஷியாமலா அம்மா, ரஞ்சினி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, ராஜீவ் அம்மா அம்மா, ஜெயபிரபா அம்மா, நளினி அம்மா, செல்வி சரவணன் அம்மா, மல்லிகா அம்மா, இந்திரா அம்மா, பெரியநாயகி அம்மா, கண்மணி அம்மா, ரமணி அம்மா, ஜமுனா ராணி அம்மா, செல்வம் ஐயா, விஜயா அம்மா, உமா சுந்தரி அம்மா, ரேகா அம்மா, பிருந்தா அம்மா, கலாபதி அம்மா, தேவ் தீபி அம்மா, மதுஸ்ரீ அம்மா, சாவித்ரி அம்மா, தேவிஸ்ரீ அம்மா, கலைவாணி அம்மா, மனோன்மணி அம்மா, கீதா முரளி அம்மா, சுசீலாம்மா, செல்வலக்ஷ்மி அம்மா, தீபாம்மா, பத்மாவதி அம்மா, கற்பகம் அம்மா, கனகராணி அம்மா, ரங்கநாயகி அம்மா, சத்யபிரபா அம்மா, இந்திரா அம்மா, பாரதி சுரேஷ் அம்மா, சரோஜாம்மா, பத்மா சிவனம்மா, கலையரசி அம்மா, பிரவீன், கரெக்டு தானம்மா, பிரவீனா, மகாலட்சுமணன் அம்மா, ஜெயமுரளி அம்மா, தர்ஷினி அம்மா, கவிதா பாலாஜி அம்மா, ராஜி பாலு அம்மா, உமா தயாளன் அம்மா. அது போக இந்த நாலொரு சிந்தனை படித்த அந்த 30 அன்பர்கள், ஸ்ரீதேவி அம்மா, குறிப்பாக மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுக்கும் குருவனுக்கும் தவம், கோகோஸ்ட், காயகல்ப கவிகள், காயகல்ப பயிற்சி, போஸ்டரு, ஒவ்வொரு நாளும் அந்த போஸ்டர்லாம் பெரிய விஷயம்தான். அவங்க அது வந்து ஒரு சிலருக்கு தான் அது கைகூடி வரும். ஏன்னா நானும் போஸ்டரு ரெடி பண்ணுறதுக்கு பல அன்பர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி செட் ஆகலை. எப்படி பேசுறதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கோ அந்த மாதிரி. ஆனால் அவங்க தர்ஷினியமாக அவங்களுக்கு நேச்சராகவே அந்த படங்கள் எடுக்கிறதெல்லாம் சூப்பராக நல்லா அவங்களுக்கு இயல்புலேயே வருது. அவங்க நிறையா போஸ்டர் ஒர்க், டெய்லி 2-3 போஸ்டர் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த 30 நாள் கிட்டத்தட்ட 100 போஸ்டர் பண்ணியிருப்பாங்க. போஸ்டர் ஷேர் பண்ணவங்க, சரிதானுங்களா? அது போக நம்முடைய சித்தர்கள் குழுக்கள் இருக்குல்லையா மதிய நேரத்தில், அதில் கலந்து கொண்ட இறை ஆசிரியர்கள், இப்படி எல்லாருக்கும், யாராவது விடுபட்டுருதுன்னா கூட விட்டுருங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து இறை சாதனை மார்க்க குடும்பத்தின் சார்பாக நிச்சயமாக உரித்தாக்குகிறோம். இன்னும் இந்த பணி, ஐயா அவங்க சொன்னது போல் இப்போ தான் 2.5 ஆயிருக்கு. இப்போ செஞ்சிட்ருக்கிற பணியே பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கு, ஆனால் இதற்கு பின்னாடி நம்ம செய்ய போக வேண்டிய வேலை ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குங்கிறத ஐயா சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனால் நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. ஐயா சொல்கிறது முற்றிலும் உண்மையாக இருந்தாலும், ஏன்னா நாம் செல்ல வேண்டிய தூரம், அதுவும் ஐயாவே சொன்னாங்க, செய்ய வேண்டிய தூரம் 10,000 அடியாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாகத்தான் நீங்கள் கடந்தாகணும், சரிதானுங்களா? அப்போ விவேகானந்தருடைய விஷயந்தான், நீ சரியான பாதையில் செல்லும்போது மெதுவாக சென்றாலும் இலக்கை அடைந்தே தீர்வாய் அப்படிங்கிறது மாதிரி நாம் நம்மால் முடிஞ்ச வேகத்தில் தான் போயிட்டுருக்கோம். நிச்சயமாக நம்முடைய இலக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு போய் சேரும். அது இது ஆன்மீகம் எப்படின்னா கொஞ்சம் மூங்கில் மரம் மாதிரி, கொஞ்சம் அடியில் வர்றப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா மிக பிரம்மாண்டமாக செல்லும். அந்த விதத்தில் நாம் இன்னும் சிறப்பாக உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல போகிறோம். மாற்றுக்கருத்தே இல்லை, அதுக்கான நிறைய விஷயங்கள் இயற்கை நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகுது. அந்த விதத்தில் அருள் தொண்டாற்றிய அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை, வாழ்த்துக்களை கூறி அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.